अर्शिनामूर्तये नमः सहना भवतु सहनौ भुनत् सह वीर्यं करवामहे ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति। இந்த பதிமூன்றாவது மந்திரத்தின் தொடர்ச்சியாக நாம் கடந்த மூன்று வாக வகுப்பில் இந்த ஈஸ்வர ஐக்கியத்தை பற்றி படிச்சுட்டு இருந்தோம் இன்று நமக்கு அந்த ஜீவ ஈஸ்வர் ஐக்கியத்தினுடைய கடைசி பகுதி அதுக்கப்புறம் இந்த அடுத்த மந்திரத்தை நம்ம போகலாம் அதனால் நம்ம பிளாக் போர்டுக்கு போவோம் நம்முடைய தனி மனிதனுடைய உள்ளுரை அறிவு ஒரு மனிதன் தன்னை அறிவுடையவன் தான் சொல்கிறான் உடம்புடையவன் அப்படின்னு சொல்கிறது இல்லை கண்ணுடையவன் கால் உடையவன் யாரும் நான் தன்றதில்லை தன்னை அறிவுடையவன் தான் அவன் நினச்சிட்டு அதில் அனுபவங்களும் உண்டு உணர்வும் அறிவும் உடையவன் அந்த உணர்வும் அறிவும் அவனுக்கு இருக்குதே அது எதுன்னா அதுதான் ஆத்மா மனதிற்கு அறிவும் உணர்வும் இருக்குதுன்னா அது ஆத்மாவினால்தான் புத்திக்கு அறிவு பெறுகிறது காரணம் தான் இந்த உடம்பு எல்லாத்தையும் உணர்கிறது தொட்டா தெரியுதுன்றதெல்லாம் ஆத்மாவது தான் அப்போது இந்த உடம்புக்கு மனதிற்கு புத்திக்கு அது பின்னாடி இருக்கிற அகங்காரம் சொல்லக்கூடிய நான் உணர்வுக்கும் உணர்வு தரக்கூடியது ஆத்மா என்று பார்த்தோம் அப்போ உள்ளுரை அறிவாக நம்ம ஆத்மாவை பார்க்குறோம் இந்த பக்கம் வந்தோம்னா நமக்கு இந்த பிரபஞ்சம் ஒன்று இருக்கிறது இந்த பிரபஞ்சம் இதற்கு காரணமாக இருக்கிறத நம்ம வந்து பிரம்மம் அல்லது கடவுள்னு சொல்கிறோம் அப்போ ரெண்டு விதமான ஒரு அறிவை நம்ம பார்க்குறோம் ஒன்று எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுரை அறிவு அது வந்து பிரத்யேக ஆத்மா உள்ளுரை அறிவுன்னா பிரத்யேக ஆத்மா சரி இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு அறிவு தேவை இல்லையா அறிவு இல்லாமல் பிரபஞ்சம் இருக்குதுன்னு யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க எல்லாம் எதேச்சையாக நடக்குது அப்படின்னு சொன்னோம்னா எதேட்சையும் கூட ஒரு அறிவு தான் ஏதாவது எதேச்சியாக நடக்குதுன்னா எதேச்சியாக நடக்கும்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம் அதற்கும் கூட ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுகிறது அறிவு இல்லாமல் நம்ம என்ன நம்ம இப்போ ஒரு டீச்சர் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அறிவு கொடுக்குறாருன்னா அது உலகந்தானே உனக்கு உனக்கு அறிவு கொடுக்குற ஒரு யார் டீச்சரு அந்த டீச்சருக்கு உடம்பு இருக்குல்ல உதடு வாய் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் செயல்படுதில்லை அது அறிவோடு செயல்படுதா இல்லையா இல்லைங்க அவர் அறிவோடு செயல்படுறாரு மற்றபடி இந்த இயற்கையெல்லாம் அறிவு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அந்த இயற்கையில் இருக்கக்கூடிய பொருளை சாப்பிட்டு தான் இந்த அறிவுடைய உடம்பு வந்தது அப்போ அறிவு எல்லா இடத்தையும் இருக்குதான் இருக்குது நீ பார்க்க உனக்கு தெரிஞ்சால் போதும் இப்போ ஜெகத் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கும் ஒரு உள்ளுரை அறிவு இருக்கணும் அந்த உள்ளுரை அறிவு நம்ம கடவுள் பிரம்மங்கிறோம் இப்போ நம்மக்கிட்ட இப்போ இருக்குது ரெண்டு அறிவு இருக்குது ஒன்று ஒவ்வொரு தனி ஜீவனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அறிவு இன்னொன்று ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் இந்த ஜீவனெல்லாம் வருவதற்கு முன்னாடி ஒரு அறிவு இருந்து அதை சிருஷ்டி பண்ணுதுன்னா அதை நம்ம கடவுள் பிரம்மங்குறோம் இப்போ நமக்கு கையில் இருக்கிறது வந்து ரெண்டு அறிவு இந்த ரெண்டு அறிவு தனித்தனி அறிவா அல்லது ஒன்று தானா என்று சந்தேகம் இருக்கிறது இல்லை ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லை இந்த இந்த பெரிய அறிவினுடைய ஒரு சிறு பகுதி தான் நமது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை ரெண்டு அறிவு இல்லை ஒன்று தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இதன் அடிப்படையில் மூன்று விதமான கருத்துகள் இந்த உலக மக்கள்கிட்டே வைக்கிறது பார்க்குறோம் ஒன்று இந்த கடவுள் என்ற என்ப என்று பெயர் வைக்கின்ற பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த அறிவுணர்வு அது சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு லட்சணத்தை நம்ம கண்டுபிடிச்சோம் அதே போல உள்ளுரையுறை ஒவ்வொரு ஜீவனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய உள்ளுரை உணர்வாக இருக்கக்கூடிய ஆத்மாவும் சத்தியம் ஞானம் அனந்தம் என்று சொன்னோம் அப்போ சத்தியம் ஞானம் ஆனந்தம் என்று லட்சணைகள் ரெண்டும் ஒன்றா இருக்கும் பொழுது லட்சணம் என்பது என்ன ஒன்றை மற்றவற்றிருந்து தனித்து பிரித்து காட்டுவது பல பொருள் இருந்ததுன்னா அதில் ஒன்றை மட்டும் கூப்பிட்றோன்னா அதில் லட்சணத்தை வச்சு தான் கூப்பிட்றோம் அல்லி மலரே நிறைய கலந்தால் கூட நாம் என்ன பண்ணுறோம் அந்த உயரமான அல்லி மலரை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறோம் பல மலர் இருந்ததுனாக்கா அல்லி மலர்னு சொன்னால் போதும் அல்லி மலரே நிறைய இருக்கும் பொழுது சொன்னால் உயரமான அல்லி மலர்னு சொல்கிறோம் உயரமான மலர் நிறையா இருந்ததுன்னு சொன்னால் வாசனை மிகுந்த இந்த திறந்திருக்கின்றதை கொண்டு வாங்குகிறோம் அப்போது ஒரு ஏதோ ஒரு ஒரு லட்சணத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த அந்த லட்சணத்தை நான் சொன்ன உடனே உங்களுக்கிட்ட அதனுடைய ஒரு விருத்தி உண்டாகுது இப்போ நான் வந்து இங்கேருந்து சும்மா சொல்கிறேன் வாழ்க்கையில் அங்கே இருக்கின்ற உயரமான கந்த மிகுந்த நீலோ உத்பலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீலோ உத்பலம்ங்கிறது அந்த உத்பலம்னா அந்த அல்லி நீல உத்பலம் அந்த நீல நிறமாக இருக்கக்கூடிய ஏன்னா வெள்ளையிலே இருக்கலாம் நீல உத்பலம் கந்தம் அப்புறம் பெருசு மகத்து இந்த மகத்து கந்த நீல உத்பலம் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றேன் அப்போது உங்களுக்கிட்ட ஒரு விருத்தி உண்டாகுதா இல்லையா அந்த சொற்கள் உங்களுக்குள்ள ஒரு அறிவை உண்டாக்குது இல்லையா அந்த அறிவின் மூலம் நீங்கள் உன்ன கண்டுபிடிக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க கரெக்டாக தான் இருக்கிறார் உணர்வு தான் சொல்கிறாரு கரெக்டாக இருக்கிறார் அப்போ அந்த பொருள் என்ன இருக்கிறதோ அதை பற்றிய ஒரு விருத்தியை இந்த சொல் உண்டாக்குச்சு அப்போ லட்சணம் ஒன்றாக இருந்ததுன்னா அங்கே இருக்கிற ஒரு பொருளை தான் எல்லாமே சொல்லுவாங்க இல்லைங்க அது இது இருக்குதுன்னு சொன்னால் அந்த லட்சணம் அதுக்கு பொருந்தணும் இல்லை ரெண்டு பொருளுக்கு இருந்ததுன்னு சொன்னால் அது மறுபடியும் நம்ம இன்னொருக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு இருக்கக்கூடிய லட்சணத்தை குறித்து தான் அப்போ பிரிக்கணும் அப்போது லட்சணங்கிறது என்ன சொல்லுதுன்னா ஒரு பொருளை மற்ற அனைத்திலிருந்தும் பிரித்து காட்டுகிறது மற்ற அனைத்தையும் அது நிராகரம் செய்துவிட்டு இதை மட்டும் காட்டுகிறது அப்போ ஒரு நம்ம என்ன சொல்கிறோம் குடை அப்படின்னு ஒரு சொல்ல உடனே குடையில் அது வந்து குடைங்கிறது நாற்காலி இல்லை மேஜை இல்லை வீடு இல்லை நெருப்பு இல்லை நீர் இல்லை மனிதன் இல்லை கொசு இல்லை அப்படின்னு இல்லைன்னு எத்தனை போடணும் கொடையை தவிர மீதி எல்லாத்தையும் இல்லைன்னு தான் சொல்லணும் அப்போ குடைங்கிற ஒரு சொல் இந்த உலகத்தில் இருக்க அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணிச்சு இல்லாமல் பண்ணிடுச்சு அப்போது நீங்கள் உங்கள் மனசுக்குள்ள உலகமே இல்லை கொடை மட்டும்தான் இருக்குது அது பேர் லக்ஷணா விருத்தின்னு பேர் விருத்தி என்றால் நம்முடைய புத்தியில் அடுப்பின்ற ஒரு ஒரு அறிவு ஒரு உணர்வு ஒரு புரிதல் ஒரு விளக்கம் என விளங்குது அப்போது லக்ஷணா விருத்தி என்ன பண்ணுது மற்ற எல்லாவற்றையும் உங்கள் மனதிலிருந்து அறிவிலிருந்து அகற்றிவிட்டு ஒன்றை மட்டும் கொண்டு வந்து வைக்குது இப்போ நான் சொல்கிறேன் ஆத்மா சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்மம் சத்தியம் ஞானம் ஆனந்தம்னா உங்களுக்கு ரெண்டு விருத்தி வருதா ஆத்மா என்பதும் சத்தியம் ஞானம் தான் இப்போ பிரம்மம்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் உங்ககிட்ட என்ன விருத்தி உண்டாகுது ஒரே விருத்தி தானே உண்டாகுது ஆத்மா பிரம்மம் போது ரெண்டு விருத்தி உண்டாச்சு என்ன ரெண்டு சொல்கிறாரே அப்படின்னு நான் என்ன சொல்கிறேன் ஆத்மாதான் சத்தியம் ஞானம் ஆனந்தம் பிரம்மம் தான் சத்தியமான ஆனந்தம்னா உங்களுக்கு என்ன விருத்தி வருது அகண்ட விருத்தி பிளவுபடாத ஏகரச விருத்தி அகண்டைக ரசம் அகண்டைக ஞானம் ஏ அகண்ட ஏக ஞானம் அகண்டைகோ அகண்ட பிளவுபடாத ஏக ஒரு விருத்தி ஞானம் உண்டாகுது அந்த அகண்ட ஏக விருத்தி உண்டாக்கணும் அப்படி வரும்பொழுது நாம் சத்திய ஞான மனந்தம்ங்கிற ஒரு பொருள் ஆத்மாவுக்கு அதான் லட்சணம் பிரம்மத்துக்கு லட்சணா ஏன் ரெண்டு சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் அப்பா ஒரு பொருளுக்கு பல பேர்கள் வச்சு வளர்க்குறது தானே எங்கே இருக்கிறதுன்ற அந்த உபாதியை குறித்து நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கிறது நம்ம இப்போ ஒரு பால் இருக்குது அது பசு மாட்டில் இருக்கும்போது அது மடியில் இருக்குதுன்னு சொல்கிறோம் பாத்திரத்தில் இருக்கும்போது இந்த கிண்ணத்தில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இன்னொன்று வந்து ஸ்டவ்வில் இருக்குதுன்னு சொல்கிறோம் குடித்த பிறகு வயிற்றில் இருக்குதுன்னு சொல்கிறோம் இருக்கிறது ஒரு பொருள் தான் ஆனால் அதனுடைய இருக்கின்ற இடத்தை வச்சு உபாதின்னு பேர் அந்த உபாதி வைத்து அதனுடைய இருப்படத்தை நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொல்லக்கூடிய ஒன்று என்னிடம் இருக்கும்போது அதுக்கு ஆத்மான்னு பேர் அதே ஒன்று இந்த ஜகத்துக்கு காரணமாக இருக்கும்போது பிரம்மம்னு பேர் அப்போ பிரம்மம் ஆத்மான்னு ஏன் ரெண்டு சொல்கிறீங்கன்னா உபாதி ரெண்டாக இருக்கிறதுனால இந்த உபாதினால் அது அப்படி சொல்லப்படுகிறது இந்த இருக்கிற தண்ணி கொண்டு வா அப்படின்னு குளத்தில் இருக்கிற தண்ணியை கொண்டு வர வேண்டாம் கிணத்துல இருக்கிறத கொண்டு வர நம்ம தெரியுது டம்ளர் இருக்கிற தண்ணீர் அப்போ டம்ளருங்கிறது தண்ணி ஒன்று தானே எல்லாத்துலேயும் ஆனால் நீ ஏன் டம்ளர்னு சொல்கிறீங்க உபாதியை வைத்து அதை நான் பேர்க்கின்றோம் அப்போ இருக்கிற தண்ணியை வந்து குடிக்கிற தண்ணீர் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சிக்கிறோம் சரி இப்போது இந்த ஒரு கருத்து ஆத்மாவை சத்தியம் ஞானம் ஆனந்தம்னு கண்டுபிடிச்சிட்டோம் கடவுளையும் இந்த ஜெகத் காரணமாகியதும் சத்தியம் ஞானம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ரெண்டு இருக்குதுன்னு இப்போ நம்ம சொல்ல முடியுமா அப்போ ஒரு சாரார் சொல்கிறாங்க வேதத்தின் உபனிஷன் அடிப்படையில் ஜீவனிடம் இருக்கின்ற இந்த லக்ஷணா விருத்தி ஜீவன் என்று சொல்லும் பொழுது சிலதெல்லாம் நீக்கிட்டு லட்சணத்தை மட்டும் எடுக்கிறோம் அப்போ லக்ஷணா விருத்தியாக ஜீவன் என்று நான் சொல்லும் பொழுது நீங்கள் என்ன பார்க்கணும் அங்கே வாச்சி அர்த்தத்தை விட்டுருந்தோம் அப்போ ஒரு சொல்லில் வெளிப்படையான அர்த்தத்தை விட்டுட்டு உள்ள அர்த்தத்தை தான் பார்க்கணும் அப்போ அந்த உள்ளத்தை பார்க்குறது பேர் விருத்தி அப்படின்னு சொல்லணும் நான் சில சமயத்தில் சொல்கிறேன் பிடி படிப்பிடி வெள்ளை ஓடுது வெள்ளை ஓடுதுன்னு சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு லட்சணா விருத்தி என்ன வெள்ளை எங்கேயாவது ஓடுமா அப்போ நான் சொன்னது வெள்ளை ஓடுதுன்னு தான் ஆனால் உங்களுக்கு உண்டானது வாச்சி விருத்தி இல்லை லட்சணா விருத்தி நான் சொன்னுடைய உட்கருத்தை தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்போ என்ன பண்ணுறீங்க வெள்ளையோடு சேர்த்து மாடை போட்டுக்கிறீங்க வெள்ளை மாடு ஓடுது அப்படின்னு அப்போது வெள்ளையையும் விடாமல் மாடையும் உள்ளே போட்டுக்கிட்டு நம்ம ஒன்றும் பார்க்குறோம் இல்லையா சில சமயத்தில் எல்லாம் ந தள்ளி போங்க வெள்ளை வருதுங்கிறோம் இப்போ என்ன பண்ணுறோம் ஒரு ஆள் வந்துட்டுருக்குறான் அவன் வந்து ஒயிட் ஹார்ஸுங்கிற ஒரு பிராந்தியை போட்டு வந்துடுறான் அது பேர் ஒயிட் ஹார்ஸ் பிராண்ட் அப்போ நமக்கு விஷயம் தெரிஞ்சவனா சொல்லுவான் வெள்ளை வந்துட்டுருக்குது அப்படின்றது இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வெள்ளையை விட்டுட்டு பிராந்தி எடுத்துக்கணும் இது தான் பேர் இது மாதிரி கொச்சையாக சொல்கிறதுக்கு பண்ணிச்சுங்க ரெண்டுத்துக்குமே வெள்ளைங்கிற வார்த்தை வர்றதுனால சொல்கிறேன் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கூட சொல்லிக்கலாம் எதுக்கு கங்கையில் ஊர் இருக்கிறது இப்படிலாம் நம்ம தொன்று தொட்டு சொல்லக்கூடிய மரபு மொழி இருக்குது இன்றைக்கி நம்ம புரிஞ்சிக்காக இப்படி சொல்கிறோம் அப்போது லக்ஷணாவிருத்திங்கிறது நாம் சொல்லுகின்ற சொல்லிலிருந்து நாம் பெறுகின்ற உள்ளர்த்தம் அது மூன்று வகையிலே இருக்கிறது அந்த மூன்று வகையை நாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் பலவிதமான கருத்துகள் உண்டாகும் அந்த மூன்று விருத்துகள் ஒன்று வந்து வாட்சியம் வெளி அர்த்தம் நேரடி அர்த்தம் வெள்ளை ஓடுதுன்னா நேரடியாக வெள்ளை ஓடுதுன்னு எடுத்துக்கிறது அப்படி அப்படி யாரும் எடுத்துக்கிறது இல்லை ரெண்டாவது கவுனம் கவுனம்னா குணம் அதை நம்ம கவனங்கிறோம் இன்னொன்று லட்சணா இந்த மூன்றையுமே நாம் வந்து கையாளுகிறோம் நேரடியாக நம்ம சொல்கிறோம் அது சொல்லும் பொருள் உடனடியாக நமக்கு தெரியுது உள்ளர்த்தெல்லாம் அதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் என்ன உள்ளர்த்தம் வச்சு பேசினா எனக்கு எப்படிங்க தெரியும் நீங்கள் சொல்கிறது அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அப்போ நாம் என்ன நான் சொல்கிறது அப்படி தான் கற்றுங்க உள்ளர்த்தெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறோம் நமக்கே தெரியுது ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் உள்ளர்த்தம் இருக்கும் வெளி அர்த்தம் இருக்கும் அப்போ வெளி அர்த்தமே உள்ளர்த்தமாக இருந்ததுன்னா அது வாட்சி அர்த்தம் அது அப்போ செயல்பட்டுக்கிடும் இது நமக்கு அன்றாட வாழ்க்கையில் தெரியும் அவர் சைக்கிளில் போகிறார் அப்போனா அவர் காரில் போனவரை இன்றைக்கி வந்து கைகளில் போகிற அளவுக்கு ஏழை ஆகிட்டார் அவன் அவன் தண்டிக்கப்பட்டான் அவனுடைய குற்றத்தை அந்த அர்த்தம்லாம் இருக்குதா இல்லை நம்ம இன்றைக்கி எப்படி வந்தார்னா சைக்கிளில் வந்தார் நாளைக்கு ஏர்பிளும் வருவார் அப்புறம் சைக்கிள் வந்தார்னா சைக்கிளில் வந்தாருங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பேர் வாட்சி அர்த்தம் தான் அது உள்ள ஒன்றும் கிடையாது சில சமயம் ஒன்று சொல்லும் பொழுது கவனம் இது இடத்த வச்சு நம்ம நம்ம புரிஞ்சிக்கிறோம் கவனங்கிறது என்னென்னா ஒருத்தனை நம்ம சிங்கம் வருது எல்லாம் அப்படின்னா ஸ்கூலில் நடக்கும்போது பிரின்ஸ்பால் வராருன்னா சிங்கம் வருதுன்னுவான் அப்புறம் எங்கள் காலேஜில் டிபார்ட்மெண்டில் இருக்கும்போது இந்த சுடுதண்ணி ஒன்று வருதுன்னு ஒரு மாதிரி பேர் அவங்க எல்லாருக்கும் பேர் வைக்கிறாங்க அது என்ன அர்த்தம்னா அது அர்த்தம் கிடையாது அர்த்தமும் கிடையாது அவருடைய குணம் அப்படி இருக்குது இப்போ சிங்கம் வருதுன்னா பிறடையெல்லாம் பிடரையெல்லாம் வச்சுக்கிட்டு வாழை சுரட்டிட்டு வருதுன்னு சொல்ல முடியாது அவன் வந்து கணக்கில் புலிங்க அப்படிங்கிற அப்புறம் சட்டையை கரட்டி காட்டு கூடலாம் இருந்தான்னு கேட்கக்கூடாது இல்லைன்னா அவன் எலி பிடிக்க ஓடிடுவான் ஏதாவது ஓடனாக்க பிடிச்சிக்க சாப்பிடுவான் அவன் வந்து பாஞ்சானா சிறுத்தை அப்படின்லாம் சொல்கிறாங்க ரெண்டு டென்னா அடி நாடி சொன்னால் சிங்கம் அடித்து பார்த்துருக்கியான்லாம் கேட்குறாங்கல்ல இதெல்லாம் விருத்தி இப்போ நம்ம சொல்லனுடைய அர்த்தத்தை விட்டு என்னுடைய குணத்தை அடிப்படையில நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்னொன்று லட்சணா விருத்தி இன்னொன்று இந்த வாச்சியமும் இல்லை கவனமும் இல்லை ஆனால் உள் குடிக்குகின்ற உள் அர்த்தமானது என்று நம்ம எடுத்துக்கிறோம் இந்த வித் இதில் நம்ம சில கோட்டை விட்டுட்டோம்னா சத்தியம் ஞானம் ஆனந்தம் என்பதை நாம் எப்படி புரிஞ்சுக்கப் போகிறோம் தத்துவம் அசி என்பதனுடைய தத் பதமும் தோம் பதமும் எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தத் என்பது ஈஸ்வரன் தோம் என்பது ஜீவன் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் ரெண்டும் ஒன்று என்று சொல்லப்படுகிறது உபநிஷதாக சொல்லுது நமக்கு பிரமாணம் உபனிஷத்து அது சொல்லுது தத் தோமசி தத்து தோம் அசி அசி என்றால் இருக்கிறது இருக்கிறாய் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா இதை வந்து ஒருத்தர் குறித்து சொல்லப்படுது ஒரு பையனை பார்த்து அவங்க அப்பா சொல்கிறாடே அந்த ஈஸ்வரன் தத்து தத்துனா அந்த தோம்னா நீ அதுதான் நீயாக இருக்கிறாய் என்று சொல்கிறோம் அது நீயாக இருக்கிறாய் இதுவும் கொஞ்சம் தான் இப்போ என்ன உடனே நமக்கு அர்த்தம் புரிஞ்சுதா இப்போ நமக்கு தெரியல ஒரு வேளை நான் ஒரு அந்த குருநாதர் அப்படி தத்துவமசின்னு சொல்லும்பொழுது அதுதான்டா நீனு அங்கே ஏதாவது கழுது போயிட்டுருச்சுங்க தத்துன்னு அப்படி காமிச்சிட்டாரு நம்ம அப்படின்னு நினச்சிக்கலாமா அப்போ நாம் என்ன பண்ணுறோம் எல்லாம் விட்டுடுறோம் வாட்சியார்த்தத்தை நமக்கு ஒன்றும் அர்த்தம் கிடைக்கல எப்போ நம்ம வந்து லட்சணைக்கு போகிறோம்னு சொன்னால் சொல்லப்பட்ட பொருள் நமக்கு விளங்கல்தான் வெள்ளை ஓடுகிறது போது விளங்க தெரியாது உடனடியாக என்ன பண்ணுறீங்க வாட்சியார்த்தத்தை விட்டு கவனார்த்தத்துக்கோ லட்சார்த்தத்துக்கு நீங்கள் போயிடுறீங்க எப்பெல்லாம் ஒரு வாக்கியம் குழப்பத்தை ஏற்படுத்துகிறதோ அப்பொழுது நாம் உடனடியாக அந்த லட்சணத்துக்கு போகணும் அப்படின்றது ஒரு ரூல் இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்போ தத்துவமசி உங்களுக்கு வந்து வாச்சியார்த்தம் கிடைச்சிடுச்சா இது கவனார்த்தமாக இருக்குதா இல்லை அப்படின்னா இது ஒரு குழப்பம் தருது குழப்பம் தருதுன்னா அந்த இடத்துல நம்ம உண்மையை என்ன பண்ணணும் லட்சணத்தை தேடணுன்றது தெரிஞ்சுக்கணும் இது தான் டீச்சருடைய முக்கியமான ரோல் அகம் பிரம்மாஸ்மி அகம்னா நான் நான் பிரம்மமாக இருக்கிறேன் அஸ்மின்னா இருக்கிறேன் அசின்னா இருக்கிறது இங்கே இருக்கிறேன் இருக்கிறேன்னா இனிமேல் இருப்பேன்னு சொல்லலை இதுவும் ரொம்ப முக்கியம் இங்கே இருக்கிறாய்னு சொல்லப்படுது இங்கே எல்லாமே ப்ரசன்டென்ஸை சொல்லப்படுது இனிமேல் நீ ஈஸ்வரனாக ஆகாயின்னு ஒன்று சொல்லலை இனிமேல் நீ பிரம்மம்னு சொல்லலை நான் பிரம்மமாக ஆவேன்னா சொல்லப்பட்டது பிரம்மமாக இருந்தேன்னா சொல்லப்படுது பிரம்மமாக இருக்கிறேன்னு சொல்லப்படுது அகம் பிரம் அஸ்மி அப்படின்னு சொல்லப்படுது இதே நம்ம வந்து லட்சணத்தை தேடணும் அவசரப்பட்டு நம்ம ஒரு முடிவுக்கு கூடாது எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம பதங்களை பிரித்து பத அர்த்தங்களை கண்டுபிடிச்சி வாக்கிய அர்த்தத்தை கண்டுபிடிச்சி வரணும் வெறும் வாக்கியார்த்தம் பதார்த்தம் இல்லாமல் வராது இப்போ பதங்கள் ஒன்று ஒன்றும் தெரியணும் இப்போ இன்னொன்று இருக்குது பிரஜானம் பிரம்ம இப்போ பிரஜானம்னால் நமக்கு தெரியும் என்னுடைய பிரஜானமாக இருக்கக்கூடிய என்னுடைய அறிவுணர்வு பிரத்யேக ஆத்மா அப்படின்னு வச்சுக்கிறோம் அது நம்ம பிரஜை பிரஜா ஏன்னா ஞானாக அறியக்கூடியது அறிவுடையது இப்போ என்னிடம் இருக்கிற அறிவு பொருளை பார்த்தா சொல்கிறாங்க போன்றிருக்கு இந்த உடம்புக்கு அறிவு இல்லை புலன்களுக்கு அறிவு இல்லை பிராணனுக்கு அறிவு இல்லை மனசுக்கு அறிவு இல்லை புத்திக்கு அறிவு இல்லை எல்லாமே ஒன்றை வைத்து கொண்டு அறிகின்ற முறையிலே அறிவித்தால் அறிவதாக இருக்கிறது எப்பவுமே அறிவாக இருக்கக்கூடிய ஒன்று இருக்கு இல்லையா சக்கரை போட்டாக்கா இனிக்கக்கூடிய பொருளெல்லாம் நம்ம வந்து சக்கரைன்னு சொல்ல முடியாது சக்கரைக்கு சக்கரை எதுவும் போடாமலே இனிக்கிறது இல்லையா அது பேர் தான் அப்போ எது ஒன்று அறிவு புகட்டாமலே அறிவாகவே இருக்கிறதோ அந்த சுரூபத்தை நாம் வந்து பிரஜியானம்னு சொல்கிறோம் அது பிரம்மங்கிறாங்க அப்போ என்னிடம் பிரஜானம் வந்து இன்னும் வெளியே வந்து தேடுவேன் நான் பிரஜானாக என்னுடைய பிரஜ்ஞை தான் நான் பிரஜையில் தான் பேசுகிறேன் என்னுடைய சுய அறிவினாலே எழுதி கொடுத்த உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களை ஊசி போட்டு உங்கள் கையில் வச்சு நான் கைய நாட்டு போட்டு எடுத்துட்டாங்களா அப்படின்னு கை நாட்டை வந்து அவங்க தூங்கும்போது போது கையில் வச்சு எடுத்துட்டா அப்படி இல்லை என்னுடைய சுய நினைவில் எழுதப்பட்டதுங்கிறான் அந்த சுய நினைவுங்கிறது இருக்குது இல்லையா அது பேர் பிரஜானம் அந்த பிரஜானம் பிரம்மம்னு சொல்லப்படுது இனிமேல்னு சொல்லலை பிரஜானம் பிரம்மம் பா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் எப்போவுமே அப்படிதான் அர்த்தம் இனிமேல் நான் கடவுளாக வேண்டியதில்லை இதுக்கு முன்னாடி இருந்துட்டு இப்போ இல்லாமல் போல எப்பொழுதுமே நான் கடவுள் நான் என்கின்ற அகம் கடவுள் பிரஜானம் என்று சொல்லக்கூடிய உன்னுடைய அறிவு கடவுள் தத் என்ற ஈஸ்வரன் தான் நீயாக இருக்கிறார் நீங்கிறது குறிக்குது நம்முடைய லக்ஷணார்த்தில் கண்டுபிடிக்கணும் அப்போது இந்த இன்னொன்று இருக்குது அயமாத்மா பிரம்மம் இதெல்லாம் ஒவ்வொரு உபநிஷத்திலும் ருக்கு வேதம் எதிர்வேதம் சாம வேதத்துலேருந்து எடுக்கப்பட்ட மிக பிரசித்தி பெற்றது அயமாத்மா பிரம்மம் நமக்கு ஐக்கியம் தான் முக்கியம் அதனால் இந்த அதிகமான விவரத்தை நம்ம வந்து வேற ஒரு நூலில் நம்ம பார்ப்போம் அயம்னா இந்த இந்த ஆத்மா இந்த ஆத்மான்னா என்னங்க என்னுடைய ஆத்மான்னு அர்த்தம் இது இதுன்னு இதை தானே சொல்லுவோம் அதுன்னு சொல்ல மாட்டோம் இல்லை அப்போ அதுன்னு எப்போ சொல்கிறோம் அந்த உலகத்தை தான் சொல்லுவோம் உலகத்திற்கு காரணமான பிரம்மத்தை அது என்றும் தத் என்றும் உன்னுடையது வந்து அயம் இந்த இந்தங்கிறது எப்பவுமே இங்கே இங்கே உள்நோக்கி செல்வது தான் இந்த ஆத்மா பிரம்மம்னு சொல்கிறான் இந்த நான்கு மகா வாக்கியங்களுமே ஒரு குரல் தானே கொடுக்குது அங்கே இரண்டு இல்லைன்னு தானே வருது ரெண்டு இல்லைன்னா எதுக்குங்க வந்து அந்த ஈக்குவேஷன் இப்போ ஈக்குவேஷன் ஏன் கொடுத்தாங்க ரெண்டு இல்லைன்னும் போது சும்மா விட்ட தானே எதுக்கு நீ வந்து இழுத்து பிடிச்சிட்டு ஆத்மா தான் பிரம்மம் பிரம்மம் தான் ஆத்மா அப்படின்னு எதுக்கு ரெண்டு சொல்லிட்டு இருக்கிற ஏனென்றால் நம்மிடம் குழப்பம் இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் நம்ம ஏன் சொல்லணும் இப்போ நம்மிடம் இ ஈக்குவல் டு எம் சி ஸ்கொயர் அப்படின்னு போடுறாரு இன்னா எனர்ஜி எம்னால் மேஸு சின்னா இந்த வெலாசிட்டி ஆஃப் லைட்டு அண்ட் ஸ்கொயர்டு அதை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம் இப்போ இது வந்து நம்ம வந்து ஒளியை பற்றி பேசுகிறோம் இது ஆற்றல் எனர்ஜிங்கிறது ஆற்றல் இதுக்கே எது சம்மன்பாடு வேணும் இப்போ மேஸுங்கிறது பொருள் தானே பொருளை ஒளி வேகத்தால் பெருக்கிறோம் ஒளி வேகத்தால் இல்லை ஒளி வேகத்தினுடைய இரு மடங்கால் இரு மடங்கு ஒளி வேகத்தை கொண்டு ரெண்டு மடங்குனாக்கா ரெண்டு கூட்டிக்கிறது இல்லை ஒரு வெளியே ஒன்றும் இல்லை ஒளியை ஒளியாலே பெருக்கணும் ஆயிரத்தை ஆயிரத்தால் முந்நூறு ஆயிரத்தை முந்நூறாயிரத்தாலே பெருக்கணும் அப்படிப்பட்ட எண்ணி எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள் அது பொருளோட பெருக்கல் கொடுக்கணும் பொருளுங்கிறது ஒரு கிராம் இப்போ ஒரு கிராமங்கிறது வந்து முந்நூறாயிரம் இன்ட்டு முந்நூறாயிரம் இது சுருக்கமாக போடுறதா ஸ்கொயர் பண்ணிக்கிறாங்க இப்படி போட்டோம்னா அந்த ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஒரு கிராமில் இருக்கக்கூடிய பொருள் அது வந்து இவ்வளோ ஆற்றலுக்கு சமங்கிறாங்க அப்புறம் பார்த்தோம்னா உண்மையிலேயே அது வந்து நம்ப முடியாத அளவுக்கு இந்த பூமியே பசுபம் ஆகிடும் ஒரு கிராமில் அப்போ என்னுடைய பல் ஒன்று எடுத்து அதை ஆற்றலாக மாற்றிட்டேன்னு சொன்னால் இந்த பூமியே இருக்காது இந்த பூமி அழிக்கின்ற ஆற்றல் ஏன் ஒரு பல்லில் இருக்குது ஒரு கிராமில் இருக்குது ஆனால் அத்தனையும் நான் வந்து ஆற்றலாக மாற்றிட முடியுமா முடியல ஏன் இப்போ வந்து எனர்ஜியை வந்து பொருளுக்கு சம்பப்படுத்துகிறாரு ஏன்னா நமக்கு வந்து என்ன நினைக்கிறோம் பொருள் வேறு ஆற்றல் வேறு இப்போ இப்போ செல்ஃபோன் வந்து ஒரு பொருள் ஆனால் அது பேட்டரி தீந்து போச்சு அந்த ஆற்றலை கும்பி உள்ளே சொருகிறோம் அது உள்ளே போய் ஏற்றிக்கிறோம் அப்புறம் அது இறங்குச்சு வெளியே போனதுன்னு தெரியல உள்ளே போனதுன்னு தெரியல உள்ளே எவ்வளோ போச்சுன்னு தெரியல அது போனதாங்கிறத வேலை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம் நம்ம ஆற்றலை கண்ணால் பார்க்க முடியல செல்ஃபோன் பொருளை பார்க்குறோம் பார்க்கின்ற பொருளும் பார்க்க முடியாத ஆற்றலும் சமம்னா எப்படி என்னால் புரிஞ்சிக்க முடியல அப்போது எது ஒன்று உனக்கு குழப்பத்தை தருகிறதோ வெளிப்படையாக உனக்கு பொருள் தரலையோ அப்போ தான் அது ஈக்குவேஷன் இல்லைன்னு சொன்னால் அது ஈக்குவேஷன் இங்கே பாருங்கள் ரொம்ப கஷ்டமான ஈக்குவேஷன் டூ இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு போட்டோம்னா இது வந்து ஈக்குவேஷன் இல்லை இது பார்த்த உடனே சமன் தெரியுது சமன் படுத்த வேண்டியிருக்குது இதை நம்ம என்ன சொல்கிறோம் எட்டு ப்ளஸ் ரெண்டு ஈக்குவல் டு நூறு மைனஸ் பத்து தொண்ணூறு ம் அப்படி போட்டுட்டோம்னா இது சமன்பாடு இது வந்து சமன்பாடு அல்ல சின்ன கூட தெரியும் இது வந்து ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் பஸ் பசங்க இது சமன்பாடாக தெரிஞ்சுக்குவாங்க உண்மையிலே இதுவும் கூட சமன்பாடுன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு இப்போது ஒரு தெரி அப்போது ஒரு குழப்பம் வரும்பொழுது படிப்பறிவு இல்லாதவர் சொல்வார் இதுக்கு இதுக்கு சமன் பா சமன்பாடு பா இது இப்படி போட்டால் சமன் அர்த்தம் அப்படின்னு அப்படிங்களா இது எனக்கு தெரியும் சார் நூறு இது தொண்ணூறுன்னு இது எட்டு ரெண்டும் தெரியும் இது எப்படி சார் சமம் பார் அதை சமப்படுத்தி நம்ம காட்டணும் அதுபோல் இங்கே ஒரு சமன்பாடு இருக்கிறது தத் என்கின்றது ஈக்குவல் டு தோம் அப்படின்னு இருக்குது அப்போ தத் என்பது பரமேஸ்வரன் தோமங்கிறது வந்து அல்பஜீவன் ஜீவன் இது எப்படி சமமாக இருக்க முடியும் இப்போ தத் என்பதில் பரமேஸ்வரன் யாருன்னா அவரு சர்வ சக்தி தோம் யார் இவன் அல்பசக்தி இவர் யாரு ச சர்வஜன் எல்லாம் அறிந்தவர் எல்லாம் அறிந்த சர்வஜனை எல்லாம் அறிந்தவர் இல்லை அறிவா அறியாமை இல்லாதவர் அப்படி தெரிஞ்சுக்கணும் இப்படி தான் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே எல்லாம் அறிந்தவர்னா இனிமேல் வரக்கூடிய சயின்ஸில்லாம் வரப்போதெல்லாம் தெரியுமா இனிமேல் ஏதாவது கண்டுபிடிப்பா அதெல்லாம் தெரியுமா அவருக்கு அந்த மாதிரி இல்லை அவருக்கு எதை குறித்தும் அறியாமல் இல்லை அப்போ அவர் வந்து எதையும் தேடி அறிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லாமே அவர் இருக்கிறாரு அவர்கிட்ட தான் எல்லாமே உண்டாகுது அப்போ எப்படி அவர்கிட்ட அவரே உண்டாகிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாமல் எப்படி இருக்க முடியும் அதனால் அவரிடம் அறியாமை என்பதே இல்லை நம்மிடம் சர்வக்யம் அல்பக்யம் நம்முடைய முதலீடை அறியாமை தான் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்கூலில் வந்து ரெண்டு லட்சம் கொடுத்து நம்ம அட்மிஷன் அர்த்தம் அந்த அளவுக்கு அறியாமை நமக்கு அவங்களுடைய முதலீடு நம்மளுடைய அறியாமை தான் வருது வருது இந்த ஒரு பெருசாக ஒரு நாலு லட்சம் ரூபாய் ஃபீஸோடு வரான்னானே பெரிய அறியாமை வருதுவா அப்படின்னு அவன் வந்து பேனர் போர்டு இதெல்லாம் வச்சுட்டு வரான் நம்மட அறியாமை இருக்கிறதுனால தான் அறிவை தேடிகிட்டே இருக்கிறோம் மூடி வச்ச பாத்திரத்தை திறந்து பார்க்குறோம் ஃப்ரிட்ஜை சும்மா இருக்கிற போது நடந்து போகும்போது ஃப்ரிட்ஜில் எதாக திறந்து பார்க்குறோம் அது எதுக்கு திறக்கணும் நம்மக்கிட்ட எப்பொழுதுமே முன்னாடியே அறிவு இல்லை எப்போவுமே அறிவு பின்னாடி வருது முதல்ல என்ன இருக்குது நமக்கு தான் இருக்குது நம்ம நெடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே அறியாமையிலேருந்து அறிவு நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் எதை செய்தாலும் கண்ணை திறக்கும்போதே என்னாகும் அறியாமல் இருக்கிறதுனால தான் அறிவுக்கு கண்ணை திறக்கிறோம் வாயை திறக்கிறது தான் அதுக்கு தான் அது என்ன டேஸ்ட்டுன்னு பார்க்கணும் நக்கி ஒரு தாக்க ஒரு சொட்டாவது வைக்கணும் அது எப்படி இருக்குதுன்னு தெரியாமல் அப்படியே சமைக்கிறது நம்மளோட முதலீடு என்ன இருக்குது அறியாமல் இருக்குது ஆனால் இவர்கிட்ட முதலியே அறிவு இருக்குது அவருக்கு எப்படி அறிவாங்க வரும் இவர்கிட்ட அறியாமல் வருமா ஒரு பொண்ணை பற்றி அறிவு இருக்கிற இடத்துல அதை பற்றி அறியாமல் எப்படி வரும் ஒரு குறிப்பிட்ட பொருளை பற்றி அறிவு இருக்கும் பொழுது அந்த குறிப்பிட்ட பொருளை அறியாமல் வர முடியாது ஆகவே சர்வஜன் அவர் துளியும் கூட அறியாமை இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம் எல்லாத்தையும் அறிந்தவர்னு இல்லை அப்புறம் அறிந்தவர்னு என்னாகும் நம்மளை மாதிரி ரொம்ப முன்னாடியே அவர் பிறந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது ஏ அவருக்கு அறியாமையே இல்லப்பா அவர் எதை குறித்தும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கிறார் நாம் எல்லாவற்றையுமே தெரிந்து கொண்டுள்ள நிலையில் இருக்கிறோம் அதில் மோசமானது தன்னை பற்றியே தெரியாத நிலை அது அல்பக்ஞம் அப்புறம் இவர் வந்து சர்வ வியாபகி நான் வந்து அல்ப வியாபகி இது எல்லாத்துலேயும் அல்பம் வியாபகி அல்ப வியாபகினா என்னுடைய வியாபகம் என்னுடைய நிலை இந்த உடம்பு வரைக்கும் தான் அப்படின்னா அந்த தெரு வரைக்கும் என்னுடைய வந்து கீர்த்தி இருக்கும் அடுத்த தெருவில் போனோம்னா அவங்க சொல்லிவிட்டு வரணும் என் தெருவுவா நான் பார்த்துக்கிறேன் தெருவுக்கே வந்துடுவான் அங்கே பார்த்தா கூட அவனுடைய வியாபகம் கம்மியாக இருக்கும் என் வீட்டுக்கு வாழ்வான் வீட்டுக்குள்ளே போனாலும் அவனுக்கு வந்து வியாபகம் இருக்கா இதுதான் தெரியும் அவன் வியாபகம் உடம்பு வரைக்கும் தான் இருக்குது எல்லாருடைய வியாபகமும் அல்ப வியாபகம் ஆனால் இவர் வந்து சர்வா இப்போ இந்த வேதம் உங்களை தத்துவமசி அப்படின்னு சொல்லி தத்துவம் எப்படிங்க இது சமம் யாரும் அதை ஒத்துக்க முடியாது அப்படின்னா வேதம் எதுக்கு நமக்கு ஒத்துக்கக்கூடாதது போய் இவ்வளோ மாஞ்சி மாஞ்சி சொல்லணும் அதுக்கு வேறு வேலை இல்லையா உன்னை ஏமாத்தணுன்றது பழப்பா உனக்கே தெரிஞ்சது நான் அது வந்து சொல்ல வரோம் நமக்கு தெரிஞ்சது என்ன இறைவன்றவர் சர்வசக்திமான் சர்வ யாக்கிங்கன் சர்வ வியாபகி நான் எனக்கு என்னை பற்றி எனக்கு தெரிஞ்சது அல்பம் எல்லாத்துலேயும் அல்பங்கிறது இதையே வந்து வேதம் சொல்ல வந்ததுன்னா உங்கள் வேலையை பார்த்துட்டு போனால் நானே நொந்து போயிருக்கிறேன் நீ வேற இறைவன் வேற அவர் பலவான் அவர் சக்திமான் அவர் எல்லாம் அறிந்தவர் உன்னை தண்டிச்சிடுவார் அவரை கொன்னுடுவார் அவரை கெஞ்சி கேட்டால் அவர் கொடுத்துருவார் அப்படின்னு அது வேற சொல்லணுமா அது ஒரு வேதமாக எதுக்குங்க வேதம் எனக்கு தெரிஞ்சதே சொல்ல வருது எனக்கு ஏற்கனவே நான் வேறு இறைவன் வேறு நான் வேறு உலகம் வேறு நான் வேறு மக்கள் வேறு நான் வேறு கிருமிகள் வேறுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் எனக்கு துவைதம் தான் எனக்கு என்னுடைய பிறப்புரிமையாக இருக்குது நான் பிறந்ததுலேயே துவைதத்தில் இருக்கிறேன் இந்த துவைதத்தை வேறு ஒருத்தர் வந்து பெரிய உபநிஷத்தில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு உபநிஷத்தையே அடையாளம் காட்டி அதிலிருந்துக்கிட்டே நமக்கு வந்து உதாரணங்களை கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்ல வந்ததுக்கு அது நம்ம வந்து என்ன சொல்கிறது உபநிஷத்தில் நம்ம வந்து சரியாக புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் அப்போது வேதத்தினுடைய நோக்கமே எது உனக்கு உன்னால் தெரிந்து கொள்ள முடியுமோ அதை நான் சொல்ல மாட்டேன்னே சொல்லுதுங்க அப்போ அது அது ஏன் அப்போ உபநிஷன் மற்ற வேதத்தை பற்றி நான் சொல்லலை அவங்க வேதம்னு அதுக்கு பேர் வச்சுக்கலாம் நம்ம வந்து வேதம்ங்கிறது வித்து அறிவை தருவது அறிவை தருவதுன்னா உனக்கு தெரியாது தானே சொல்லணும் அப்போ வேதம்ங்கிறது நோக்கமே வித்து வித் வித்யா அப்படின்றதுலேருந்து வேதம் அப்படிங்கிறதுனால அறிவை தருவதுங்கிறதுனால என்னால் என் புலன்களையே கொடுத்து விட்டு அதனால் கொடுக்கக்கூடியது நீ அது புசம் கொடுத்ததுன்னு அது பேர் அறிவுன்னு சொல்ல முடியாது அப்போ என்னிடம் எது என்னையோ இல்லையோ அப்போது அது அபூர்வதா அது என்னிடம் இல்லாத புதுமையாகத்தான் இருக்கணும் அதுவாக இருந்தால்தான் இருக்க முடியும் அதனால் வேதத்தினுடைய முதல் லட்சணமே அது அபூர்வதா என்னிடம் இல்லாத அறிவை தான் கொடுக்கும் எனக்கு சாதன சாத்திய அறிவு இல்லை அது எனக்கு சாதன சாத்திய அறிவை கொடுக்குது இந்த சாதனம் செய்தால் தான் இந்த சொர்க்கம் போக முடியும் எத்தனையோ சாதனங்கள் இருக்குது ஆனால் இந்த சாதனம் தான் வேணும் அப்படின்னு சில பேர் சில பேர் சாதனம் தெரியும் சாத்தியம் தெரியாது சில பேர் சாத்தியம் வேணும் எனக்கு பணம் வேணுங்கிற சாத்தியம் தெரியுது ஆனால் எப்படி எந்த யஜ்யம் பண்ணணும்னு தெரியாது இதெல்லாம் நமக்கு வேதம் சாதனம் இது சாத்தியம் இதுன்னு சொல்லக்கூடிய கர்மகாண்டமும் இருக்கிறது ஈஸ்வரன் தான் இது இது தான் ஜீவன் என்று சொல்லக்கூடிய ஞானகாண்டமும் இருக்கிறது அதில் எதெல்லாம் நமக்கு தெரியாததோ அது மட்டும் தான் சொல்லும் அதனால் ஈசிக்கு எம்சி ஸ்கொயர்லாம் வேதத்தில் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அதனால் அவர் சர்வஜானம் இல்லைன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி விஷயத்தால் சொல்ல முடியும் உன்னாலே கண்டுபிடிக்க முடியுது இல்லையா அதனால் தத்துவமசி என்ற இந்த ஈஸ்வர ஐக்கியத்தை தத் பாவேன இதி என்று சொல்லக்கூடிய சொல்லினுடைய அர்த்தம் என்னன்னா இது மகாவாக்கியம் உள்ளதை உள்ளபடியாக இருந்து அதுவாக ஆதல் அப்படின்னு சொல்லப்படுவதனால் அந்த மகாவாக்கிய விளக்கத்தில் நாம் இருக்கிறோம் அந்த யம தர்மராஜன் அதை வரை போகிற போக்கில் அப்படியே கடைசி மந்திரத்தில் அப்படி சொல்லிடுறார் நாம் இப்போ பார்ப்போம் இப்படி இருக்கையில் நாம் என்ன பண்ணுறோம் இந்த சர்வசக்தி சர்வஜம் சர்வ வியாபகம்ங்கிறது யாருக்கு உண்டுனால் அந்த பரம்பொருளுக்கு இருக்குது எதனால் பரம்பொருள் சர்வசக்தியாக இருக்குது எதனால் பரம்பொருள் சர்வஜனாக இருக்க முடியுது எதனால் அந்த பொருள் சர்வ வியாபாரமாக இருக்க முடியுது அப்படின்னு கேட்கும்போது பார்த்தோம் சொன்னால் அது மாயையால் என்று தெரியுது மாயைங்கிற தன்னிடம் இருக்கின்ற ஒரு வைஷ்ணவி சக்தி அந்த விஷ்ணு சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த மாயா என்கின்ற ஒரு சக்தியினால் அந்த பிரம்மம் கடவுள் சக்தியாகவும் இருக்குது சரி இந்த ஜீவன் அல்பமாகவும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா அவருடைய அந்த காரணம் அந்த கரணங்கிறது நம்முடைய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்புறம் உடல் சரீரம் இதெல்லாம் நம்ம வச்சுக்குவோம் இந்த மாயைக்கு காரணமாக இருக்கிறது யார் அப்படின்னா பிரம்மம் இந்த அந்த கரணத்தில் இருந்து கொண்டு அறிவதாக இருக்கக்கூடிய காரணம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அது ஆத்மா இதனுடைய லட்சணம் என்னன்னு சொன்னால் சத்தியம் ஞானம் அனந்தம் இதனுடையது சத்தியம் ஞானம் அனந்தம் எனக்கு இதில் வித்தியாசம் தெரியலையே சமமாக தான் இருக்கேன் பிகோ இயக்கம் என்ன வித்தியாசம்னா இது மாயையை கொண்டுள்ளதனாலும் இது அந்த கரணத்தை கொண்டுள்ளதனாலும் இவ்வாறு இருக்கிறது ஆனால் இருக்கிறது யார் ஒரே பொருள் தான் ஒரே பொருள் ஒரே வஸ்து அதனுடைய உபாதினால் ரெண்டாக சொல்லப்படுகிறது இது பேர் உபாதி இது பேர் மாயா உபாதி இது பேர் அந்த கரண உபாதி இப்போ புரியுதுங்களா இந்த உபாதிகளை நீக்கிட்டோம்னா கடைசியில் இருக்கிறது என்ன எஞ்சுவது சத்தியம் ஞான வனந்தம் தான் மாயா உபாதியை நீக்கிவிட்டு சத்தியம் ஞான வனந்தத்தைப் பார் கரண உபாதியை நீக்கிவிட்டு சத்தியம் ஞானம் ஆனந்தத்தை பார் அப்போ தெரியும் ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று என்று எதன் அடிப்படையில் இதுதான் லட்சணம் இப்போ மாயையை நாம் நீக்கிவிட்டு அதன் லட்சணமாகிய சத்தியம் ஞானம் வந்ததை பார்க்கிறார் இந்த இடத்துல அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய அகங்காரத்தை நீக்கிவிட்டு நம்ம பார்க்குறோம் இப்போ நீக்கி விட்டுனா நீக்கி விட்டு என்ன அர்த்தம் இந்த ஒரு இடத்துல சொல்கிறோம் இல்லையா சோயம் தேவதத்தா அப்படின்னு ஒன்று ஒன்று ஒரு சொல் தேவதத்தா இதைத்தான் நம்ம சோயம் தேவதத்தாங்கிறாங்க சோயாபீன்ஸ் மாதிரி சக அயம் தேவதத்தா இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எப்போ நம்ம டீச்சராக இருக்கிறவங்க இதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும் எதுக்கு பயன்படுத்துகிறோம்னா பாகத் தியாக லட்சணம் லட்சணா விருத்தி அப்படின்னு சொன்னலையா இல்லையா இந்த வாக்கியத்தை இதை வந்து வாக்கிய விருத்தி இந்த பாடம் எடுக்கும்போது நம்ம நம்ம டீட்டெயிலாக தான் படிக்க போகிறோம் இப்போதிக்கி நம்ம வந்து கொஞ்சமாக தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப இது நேரத்துக்கு நம்ம நேரம் செலவிட வேண்டாம் இவ்வாறு தான் நம்ம வந்து இந்த ஞானத்தை பெற்றோம் என்று அந்த வழியை காட்டுவதற்காக நான் சொல்கிறேன் இந்த சகன்னா அந்த அயம்னா இந்த தேவதா அவன்தான் இந்த தேவதத்தா என்று சொல்கிறோம் இப்போ எனக்கு வந்து ஒரு நண்பன் இருந்தான் நாங்கள் மூணு பேர் சிறு வயசில் ஒரு இடத்துல விளையாடிட்டு வாழ்ந்தோம் அதில் ஒருத்தன் பேர் தேவதத்தா அந்த தேவதத்தாவை நாங்கள் மறந்துட்டோம் அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் மைசூர் வந்துட்டோம் மைசூர்லேயே நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் என்னுடைய நண்பன் இருக்கவனுக்கு தேவதத்தனோட அடிக்கடி தொடர்பு இருக்குது ஏன்னா அவன் சென்னைக்கு போய் போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வரதுனால வந்துட்டுருக்கிறான் அப்புறம் நான் மறந்தே போயிட்டேன் இவனும் வந்து எங்கிட்ட தேவதத்தனை பற்றி பேசலை ஒரு நாள் அறுபத்தஞ்சி வயசில் அந்த தேவதத்தன் வரான் வரும்பொழுது யார் இது அப்படின்னு கேட்குறேன் சரவணா இது யார் இதுப்பா அப்படின்னு தெரியலையாடா அந்த தேவதத்தன் தாண்டா இந்த தேவதத்தன் அப்படிங்கிறான் அவன் தாண்டா இவன் சஹ அயம் அவன் இவன்கிறான் அப்போ என்னிடம் உண்டான அறிவு எது இந்த இந்த புரிஞ்சுக்கிட்டேனா இவன்னு எனக்கு தெரியல அந்த தேவதன் இப்போ இருக்கிறானா இல்லை ஆனால் என்கிட்ட தேவதத்தன் ஒன்று வந்துடுச்சே அப்போ என்னிடம் என் மனதிலே என் புத்தியிலே ஒரு விருத்தி உண்டாச்சு இல்லையா அதுதான் லக்ஷணா விருத்தி நான் என்ன பண்ணேன் சகத்தையும் விட்டுட்டேன் அயமையும் விட்டுட்டேன் ஆனால் இதில் இல்லாததை உள்ள போட்டு புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ பாகத்தியாகம் இதில் பாகத்தை விட்டு தேவதத்தாவை பிடிச்சிட்டோம் பாருங்க இந்த தேவதத்தா யார் அந்த தேவதத்தனா இல்லை இந்த தேவதத்தனா இந்த தேவதத்தன் சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய தேவதத்தன் அந்த தேவதத்தன் ஆனால் அந்த தேவதன் நீங்கள் இல்லை இப்போ இருக்கிற இவன் அப்போ ரெண்டு பேரையும் விட்டு இது வந்து பாக தியாகம் பகுதியை தியாகம் செய்தல் பாகம் தியாகம் உங்கள் வீட்டை சொத்தில் பாகத்தை தியாகம் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று வச்சுக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி பாக தியாகத்தை செய்துவிட்டு தேவதத்தனை பிடிச்சிக்கணும் இப்போ சோயம் தேவதத்தா தான் இந்த தத்துவ மசியில் இருக்கக்கூடிய தத்தில் இருக்கக்கூடியதில் மாயா என்கின்றதை விட்டுவிட்டு அதனுடைய ஞானம் நடந்தது மட்டும் பிடிச்சிக்கணும் அதே மாதிரி இந்த ஜீவன் என்பதில் மனம் புத்தி அகங்காரம் சொல்லக்கூடிய உபாதிகளை நீக்கிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் ஞானம் மனந்தங்கிற ஆத்மாவை பிடிச்சிக்கிறோம் அதில் ரெண்டும் ஒன்று தானப்பா அதைத்தானே நானுன்னு சொல்கிறாங்க அதைத்தானே இறைவனு சொல்லணும் இப்போ இறைவனும் நானும் ஒன்று தானே அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும் அப்படி புரிய வைப்பதற்காகத்தான் இந்த மகா வாக்கியங்கள்லாம் இருக்குதான் பார்க்குறோம் ஏன் தியாகம் பண்ணுறோம் வச்சுக்கிட்டேன் என்ன அப்படி தியாகம் பண்ணுறோன்னா எப்படி தியாகம் பண்ணுறோம் இப்போது தேவதத்தா அந்த தியா அந்த தேவதத்தா இருக்கிறானா இல்லை இந்த தேவதத்தா இருக்கிறான் இல்லையா ஆனால் ஏ இப்போ நம்ம ஏன் தியாகம் பண்ணுறோம் நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது அதற்கு எனக்கு அவசியம் இல்லாததை நாம் வந்து நீக்க வேண்டியிருக்கிறது நீக்க வேண்டாம் அதுக்காக இந்த தேவதத்தை நான் வந்து சின்ன பையனாக மாற்றுறோமா இல்லை ஜாடிலாம் எடுக்கிறோமா இல்லைன்னா அழிக்கிறோமா ஒன்றுமே செய்யலை அவனை உள்ளதை அப்படியே ஏற்றுக்கிறோம் இருப்பதை இருந்தபடியே நம்ம ஏற்றுக்கொண்டு நமக்குள்ளே வந்து அந்த ஞானத்தில் பூர்த்தி அடைகிறோம் இல்லையா அதனால் நாம் நான் தான் கடவுள் தத் தோமசி என்பதில் லட்சணா விருத்தி என்கிட்ட வந்த பிறகும் என் அந்த கரணத்தையும் இந்த உபாதியிடம் நான் அழிக்க வேண்டியதில்லை அதே போல இந்த ஈஸ்வரனுடைய மாயை என்று சொல்லக்கூடிய ஜகத்தையும் நான் அழிக்க வேண்டியதில்லை அழிக்காமலே நான் உள்ளதை புரிந்து கொள்கிறேன் இப்போ உபாதி என்பதை என்னன்னு பார்ப்போம் உபாதி என்றால் என்ன ஒரு கிறிஸ்டல் இருக்கிறது அந்த கிறிஸ்டல் இப்படி இருக்குது நம்ம கிட்ட கூட ஒரு கிறிஸ்டல் இருந்தது எங்கேயோ இப்படிதான போடுங்க வைரம் இது கிறிஸ்டல் இது கூட உள்ளே ஏதோ இருக்குது இது இல்லாமல் இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த கிறிஸ்டல் ஒளி புகுவதாக இருப்பதனால என் கை வரல சைஸை வச்சுட்டு நீங்கள் உள்ள நடுவில் ஏதோ இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா ஒருவேளை நான் இது வந்து கை விரல் இங்கே இல்லைன்னா இப்படி காட்டுறேன்னு வச்சுங்க இங்கே கிறிஸ்டலுக்குதுன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியல இல்லை ஆனால் என்னுடைய கை வந்து ஏதோ என் கை இடையில் ஏதோ இருக்குதுன்னு காட்டுது இல்லையா அப்போ என் கை வந்து உபாதியாக இருந்து அந்த கிறிஸ்டலை காட்டி கொடுக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து என்னுடைய இங்கே இருக்கிற ஒளி ஏதோ எதோ இல்லை அவர் கை வரலை வச்சுக்கிறது பார்த்தா நடுவில் ஏதோ இருக்குது போட்ருக்கே அப்படின்ற அப்போ என் கை என்னவா இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு அறிவை உண்டாக்குறதுக்கு கிறிஸ்டலை பற்றி அறிவு கொடுக்கறதுக்கு ஒரு உபாதியாக இருக்குது உபாதிங்கிறதுக்கு அந்த கிறிஸ்டலை மாற்றிச்சா இல்லை ஒன்றுமே செய்யலை இப்போ இந்த கிறிஸ்டல் ஒன்று இருக்குது ஆனால் இது இருக்குதுன்றதை நான் கை வரல் கூட வேண்டியதில்லை நான் க நான் மேடையில் வச்சோம்னா இந்த கிறிஸ்டலுக்கு தெரியும் ஏன்னா உள்ளே ஏதோ ஒன்று இருக்கிறது அந்த இருப்பதுனால இந்த கிறிஸ்டல் இருப்பது உங்களுக்கு தெரியுது மற்றபடி இந்த கிறிஸ்டலை வந்து உங்களுக்கு தெரியாது ஏன்னா கண்ணாடியமா இருக்குது ஒளி கூடியதா எது ஒன்று அறிய முடியாமல் இருக்கிறதோ அதை அறிவிக்க உதவுகிறதோ அது பேர் உபாதி அப்ப உபாதியை கொண்டு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த உபாதி என்பது ஒரு ஒரு வீட்டுக்கு வந்து அடையாளம் கேட்குறோம் ஏன் இந்த சரவணனுடைய வீட்டு அடையாளங்க இந்த தெருவில் தான் இருக்கான்னு சொல்ல அது ஒன்றும் வரலாம் அங்கே பாருங்கள் அந்த வீட்டு மேலே ஒரு காக்கா இருக்கு இல்லையா அந்த வீடு தான் சரவணன்ங்கிறோம் இப்போ நமக்கு தெரியாத அந்த சரவணன் வீட்டை காட்டி கொடுக்க காக்கா வந்தது அப்போ காக்கா வந்து உபாதி இந்த உபாதி பறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் ஞானம் வந்துடுச்சு இல்லை மறுபடியும் ஏன் சார் நிற்கிறீங்க போகலையா என்ன இல்லை காக்கா போயிடுச்சு சார் காக்கா வந்தால் தான் சரவணன் வீட்டுக்கு போக முடியும் சார் காக்கா வெறும் காட்டுறதுக்காக நான் சொன்னது சரண வீட்டுக்கு போங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படி யாரும் நம்ம சொல்கிறது இல்லை இப்போ ஆத்மாவையும் பிரம்மத்தையும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு உபாதி தேவைப்பட்டது ஏன்னா சத்திய ஞானம் ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உபாதி தேவைப்பட்டது இந்த உத்பாவதியை நம்ம பிடிச்சி வச்சுக்கணுமா இல்லை அழிக்கணுமா அப்புறம் மறுபடியும் சரவணன் வீட்டில் வந்து காக்கா இருந்து இல்லாவிட்டாலும் சரவணன் வீடுதான்றதுனால இப்போ காக்கா உட்காந்துருச்சு நம்ம காக்கா விரட்டிட்டு தான் போகணுமா உள்ள சரவண வீட்டில் காக்கா இருந்தாலும் போக வேண்டியதில்லை இனிமேல் அது இல்லாமல் இருந்தால் காக்கை பிடிச்சி உட்கார வச்சுட்டும் போக வேண்டிய அவசியம் இல்லை நாம் என்ன பண்ணுறோம் அதை நிராகரணம் பண்ணுறோம் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு ஒன்று நான் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொண்டு விட்டேன் அது வரைக்கும் தான் அதனுடைய தேவை இருந்தது அதுபோல் இந்த மாயா உபாதி எனக்கு இந்த ஜகத்தாக இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன இதனுடைய ஆதார வஸ்துவாகிய பிரம்மம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு இதனால் இந்த ஜெகத்தை நான் அழிச்சிட்டு நான் பார்க்கணுமா இது வந்து களிமண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ஆராய்ச்சனை பண்ணி கண்டுபிடிச்சிப்பாருக்கு இந்த பானை எனக்கு இந்த களிமண்ணை காட்டி கொடுத்தது இப்போது இந்த களிமண்ணை பானை மறைக்குதா மறைக்கல இல்லை அதுபோல் இந்த ஜகத்து நம்முடைய பிரம்மத்தை மறைக்கலை அதே போல் உன்னுடைய அந்த கரணமும் உன்னுடைய ஆத்மாவை மறைக்கலை ஆனால் அந்த கரணத்தை கொண்டு தான் உன் ஆத்மாவை நான் காட்டி கொடுத்தேன் அது அல்ல அது அல்லன்னு ஏன்னா உனக்கு தெரிஞ்சது அந்த கரணம் அந்த கரணத்துக்கு ஆதார வசுவை நான் காட்டி கொடுக்கறதுக்கு அந்த கரணம் எனக்கு உபாதியாக இருந்து செய்தது அதனால் உபாதியை நாம் நீக்க வேண்டியதில்லை இந்த கிறிஸ்டல் பக்கத்தில் நான் ஒரு செம்பருத்தி மலரை வைக்கிறேன் இந்த செம்பருத்தி மலர் பச்சை கலரில் இருக்குது இந்த ஐந்து இதழ்கள் கொண்ட செம்பருத்தி மலர் இதனால் இந்த கிறிஸ்டல் வந்து செந்நிறமாக தெரிகிறது இது உபாதி இந்த உபாதினால் இந்த கிறிஸ்டல் இப்பொழுது சிவப்பாக தெரியுது இல்லையா இந்த கிறிஸ்டலுக்கு பேர் உபகிதம் இது உபாதி உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் வந்து செவப்பாக போடுச்சேன்னு கவலை இதை டவல் போட்டு தொடக்கணுமா யாரும் செய்ய மாட்டாங்க ஏனென்றால் அதில் சிவப்பு இல்லை இருக்கும்போதும் இல்லை நீங்கள் தொடச்சி நீக்க வேண்டியதும் இல்லை இந்த சிவப்பாக தெரியும் பொழுதும் கூட கிறிஸ்டல் கிறிஸ்டல் கிளியர் அது இங்கே கிறிஸ்டல் கிளியராக இருந்தால் போதும் அதனால் நம்ம வந்து இந்த உபாதியை குறித்து நம்ம வந்து எந்த கவலையும் பட வேண்டியதில்லை இதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இந்த உபாதியினால் ஏற்பட்ட இந்த உபகிதத்தில் ஏற்பட்ட இந்த தோற்றம் உண்மையானதல்ல என்று நாம் தெரிந்து கொண்ட பிறகு நாம் அது குறித்து இல்லையா இப்போ இப்போ சொல்கிறோம் சார் இந்த கிறிஸ்டல் வேற இந்த உபாதிங்கிறது இந்த உபாதியார்களுடைய இந்த ஜப குசுமா அப்படின்னு பேர் ஹைபிஸ்கஸ்க்கு சமஸ்கிருத ஜப குசுமா அப்படின்னு அதுக்கு பேர் இந்த இது வேற இது வேறங்குற எனக்கு அதுபோல இந்த இதை நான் நீக்கிட்டேன்னா நமக்கு வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஆனால் அந்த கரணத்தை நான் ஆத்மாலேருந்து நான் நீக்கணுமே நீக்க வேண்டியது இல்லைப்பா எதுக்கு நீக்கணும் அந்த உண்மையான அந்த அந்த கரணத்தை தன்மை என்னன்னு கண்டுபிடி இது உனக்கு சத்திய வஸ்துவாக தெரியுது அதனால் நீக்கிறேன் ஆனால் நீ அந்த கரத்தை என்ன பண்ணுற சத்திய வஸ்துவாக நீக்கினா அது கட்டாயம் நீக்கினா தான் வேணும் ஆ ஒரு கால் அது தோற்ற மாயையாக இருந்தால் உன்னால் கற்பித்து கொள்ளக்கூடியதாக இருந்தால் அது உண்மை இல்லாததாக இருந்தால் நீ அது குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை இல்லையா இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் ஆகவே இந்த உபாதிகளுடைய தன்மை என்ன என்றால் அது மித்யா அப்போ உபகிதமாக இருக்கக்கூடிய சத்திய ஞானம் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சைதன்ய சுரூபமான வஸ்துவான ஆத்மாவும் பிரம்மமும் எதுன்னு சொன்னால் உபகிதம்னு சொன்னால் அது சத்தியம் என்று தெரிந்து கொண்ட பிறகு நாம் மித்யாவை தியாகம் செய்துவிட்டு பிரம்மத்தை கண்டுபிடிக்கிறோம் அந்தக்கரணங்கிற மித்யாவை தியாகம் செய்துவிட்டு ஆத்மாவை கண்டுபிடிக்கிறோம் இரண்டுமே சத்தியம் என்று தெரிந்து கொண்டவுடனே நாம் இதை வழங்கிக் கொள்கிறோம் இந்த லட்சணா விருத்தி இல்லாமல் தத்துவமசியை நாம் விளங்கிக் கொள்ள முடியாது என்று புரிகிறோம் அப்படி இருக்கையில் இப்படி வந்து உண்மை இருக்கும்பொழுது ஏன் ஒருவர் இரண்டு என்று சொல்கிறார் துவைதம் இன்னொருத்தர் விசிஷ்ட அத்வைதம் என்கிறார் இன்னொருவர் அத்வைதம் என்கிறார் ஒரே தத்துவமசி ஒரே அயம் பிரம்மாஸ்மி பிரஜானம் பிரம்மம் அயமாத்மா பிரம்மம் ஏதத்துவை தத்து இப்படி என்று சொல்லக்கூடிய மகா எல்லாம் ஒரு உண்மையை லக்ஷணா விருத்தியை கண்டுபிடித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர் சொல்லி கொடுக்கும் பொழுது எப்படி வந்து ஒரு ஆச்சாரியார் அதை இரண்டாக பிரித்து சொல்கிறார் ஒன்றை விசிஷ்டம் என்று சொல்கிறார் இன்னொருத்தர் நிர்விசிஷ்டமாக அத்வைதமாக சொல்கிறார் ஏன்னா விசிஷ்டம் இதுல இல்லை அப்போது அத்வைதம் தான் ஆனால் விசிஷ்டம்னு சொல்கிறார் தான் அத்வைதம் அப்படின்னு சொல்கிறார் அத்வைதம் ஒத்துக்கிறேன் ஆனால் ஒரு விசேஷத்தோடு ஒத்துக்கிறேன் அப்படின்றார் இப்போ வந்து இல்லை துவைதம்துறார் இது ரெண்டுமே கிடையாது அத்வைதங்கிறார் இந்த மூன்றுக்கும் என்ன காரணம் இப்படி இந்த கருத்து வேற்றுமை வருவதற்கு என்ன காரணம் இந்த கருத்து வேற்றுமையில் நாம் வந்து இந்த மூன்றில் எதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எது மோட்சத்தை தரும் என்று நம்ம புரிஞ்சுக்கணும் இது தான் மோட்சம் ஏன்னா உன்னை ஜீவத்துவத்திலருந்து ஈஸ்வரத்திலேருந்து விடுபடணும் நீ ஈஸ்வரனாக இருக்கக்கூடாது ஜீவனாக இருக்கக்கூடாது என்னவாக இருக்கணும் பிரம்மமாக இருக்கணும் நீ நீயாக இருக்கணும் உன்னுடைய தன்மை எது சத்தியம் ஞானம் அனந்தம் அது வந்து உனக்கு தெரியாமல் இருக்கிறது காரணம் உன்னுடைய உபாதிகள் தான் அதை நீ நீ இப்போ மறுபடியும் நான் பிரம்மமாக இருந்துட்டு ஜகத்தாக இருக்கணுமா அப்படின்னு நீ கஷ்டப்படணுமா இல்லை ஜெகத்தும் நீக்கிட்டு தான் பார்க்கணும் அப்போ நீ வந்து உடம்பை சுமந்துட்டு இருந்த இப்போ நான் வந்து ஈஸ்வரன் ஆயிட்டு இந்த ஜெகத்தையும் சுமக்கணுமா அப்படின்னு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் ரெண்டுமே மித்யா என்று தெரிந்து கொள்கிறோம் அப்படி வரும்பொழுது அத்வைதம் தான் மோட்சத்தை நமக்கு தருகிறது நீ வந்து மாறிட்டியா இப்போது அத்வைதத்தினால நீ மாறிட்டியா நீ அதான் தத்துவம் அசின்னு சொல்லுது இல்லையா இப்பொழுதே இருக்கிறாயின்னு தானே சொல்லுது அகம் பிரம்மாஸ்மி இப்பொழுது பிரம்மமாக இருக்கிறாயின்னு சொல்லுது அதனால் நீ என்ன பண்ண போற அத்வைதமாக இருந்தால்தானே அதுக்கு வார்த்தைகள் உண்மையாக முடியும் ஒருவேளை அது துவைதமாக இருந்ததுன்னு சொன்னால் நான் இனிமேல் அது போய் மாறணும்னு அப்போ தத்துவம்சி சொல்லியிருக்கலாம் இல்லைம்மா அப்போ எதே இல்லைப்பா நான் தத்துவசம் இல்லை இனிமேல் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லணும் தத்துவம் இனிமேல் அசி அப்படின்னு சொல்லிச்சா எராப்டர்ன்னு சொல்லிச்சா அகம் பிரம்ம அஸ்மின்னு சொல்லலை இனிமேல்னு சொல்லிச்சா அகம் பிரம் அஸ்மி என்னும் சொல்லலை இனிமேல் அஸ்மி அப்படின்னு சொல்லிச்சா இனிமேலுங்கிற வார்த்தையே இல்லையே அப்போ இருக்கிற பதத்தை வச்சு தானே நீ லட்சணர்த்தம் நீ எப்படி உள்ள கொண்டு போய் உள்ளே சேர்க்க முடியும் லட்சணாவர்த்தம் வரதுக்கு முன்னாடியே நீ வந்து முன்னாடி உள்ள கொள்ள ஒன்று போட்டால் எப்படி இருக்கிற பதத்தினுடைய அர்த்தத்தை தான் நான் பார்க்கணும் அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு ரெண்டு விதத்தில் மோட்சம் வேணும்னு சொன்னால் அது மோட்சம் என்பது ஜீவத்துவ நிலையிலிருந்து பிரம்மத்துவ நிலைக்கு இருக்கணும் அதாவது விடுபட்ட நிலையில் மித்தியாவிலிருந்து சத்தியத்தை நோக்கி செல்ல வேண்டும் இப்போ மித்யாவை நீக்கிவிட்டு சத்தியம் போகிறதற்கு இந்த ஞானம் தானே உதவி செய்து அப்போ எந்த ஞானம் இதில் இருக்கும் அத்வைத ஞானமா துவைத ஞானமா அல்லது விசிஷ்டாத்வைத ஞானமா என்று பார்க்கணும் இதுக்கு வருவதற்கு என்ன காரணம் இதில் இருந்து நம்ம எப்படி வந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் என்று பார்க்கணும் முதல்ல துவைதத்தை நம்ம பார்ப்போம் தூ போட்டுக்கலாமா துவைதம் துவைதம்னா இரண்மை இரண்டு இரட்டை இன்னும் அர்த்தம் ஜீவன் வேற ஈஸ்வரன் வேற அப்படிங்கிற ஞானம் இது ஏற்கனவே இருக்கின்ற ஞானம் தான் இது வேதம்னு சொல்ல முடியாது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லை இல்லை சார் அது வந்து சரியாக புரிஞ்சிக்கிட்டு தான் வேதம் சொல்லிச்சு நீங்கள் ஒரேடியாக வந்து அது உள்ளர்த்தம் வச்சுட்டு நீங்கள் வந்து அது வேற அர்த்தம் சொல்லுது நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க நமக்கு தான் சொல்லுது எத்தனை பேருக்கு இது கூட தெரியாமல் தானே இருக்கிறாங்க அதனால சொல்லுது நீங்கள் எப்படி நீங்கள் வந்து உள்ளர்த்தம் வைத்துக்கொண்டு நீங்கள் வேதம் வந்து உள்ளர்த்த தான் சொல்லும் வெளி அர்த்தமே கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல மாட்டிங்க நாங்கள் வெளி தான் எடுத்துக்குவோம் உள்ளர்த்தம் போக மாட்டோம் அப்படின்னு வைங்க சரி நல்லா தி அப்படியே வாழ்ந்துங்க நல்லா இருந்துங்கப்பா அப்படி இருந்தால் உனக்கு மோட்சம் என்ன என்னப்பா மோட்சம் என்ன என்ன ஈஸ்வரன்கிட்ட கெஞ்சி கேட்டு நமக்கு வந்து க துன்பத்துலேருந்து விடுதலை பெறணும் அது தான் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் செய்கிறது என்ன தப்பு அப்படிங்கிறாரு நீங்கள் ஞானத்தினாலும் மோட்சங்கிறீங்க நாங்கள் பக்தியினாலும் மோட்சங்கிறோம் நாங்கள் அதில் இந்த பெற்று பெற்று வாழ்வோம் அவர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு இது ஒரு மோட்சமாயா நீ எல்லாத்தையுமே பெற்று பெற்று வாழ்ந்து கொண்டிருந்தது தானே அவனுடைய வாழ்க்கையாக இருந்தது இது தான் நாங்கள் சம்சாரங்கிறோம் நீயே கடவுளான பிறகு அதுதான் மோட்சம்னு சொன்னால் அது நீங்கள் கொடுக்குற அர்த்தம் அப்படிலாம் ஒன்று இருந்து இருந்தால் உண்மையாக இருந்தால் நாங்கள் அப்படியே ஏன் போ இருக்க போகிறோம் இப்படி இருப்போம்மா முதல்ல யோசனை பண்ணி நான் பிரம்மம்னு சொல்கிறியே நான் ஏன் போய் இப்படி கி எடுக்கிறேன் உங்ககிட்ட முதல்ல நின்று பேசுகிறதே துவைதத்தினால்தானியா நீ அத்வைதம்னு சொல்லிகிட்டு இருக்கிற நீ ஒன்று நான் ஒன்று உனக்கே தெரியலையா நீ வந்து எனக்கு உபதேசம் பண்ணுறதுலேருந்தே ரெண்டு பேர் இருக்கிறோன்னு தானே தெரியுது அப்படின்னு அவர் சொல்கிறாருச்சிங்க நாம் என்ன பண்ணுறேன் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அனுபவத்தை தான் அறிவாக பார்க்கிறார்கள் அனுபவம் எதுவோ அது உண்மைன்னு நினைக்கிறாங்க அனுபவத்தை தாண்டி ஒரு அறிவு இருப்பதை அவங்க ஏற்றுக்க முடியல சரிப்பா இதான் அவனை கேட்குற ஜீவன் ஒன்றா பலவா அப்படின்னு கேட்குறான் அவனை இரட்டையில் இருக்கிறவன் நினச்சேன் கடவுள் வேறே நான் வேறன்னு போது நீ வேற நான் வேற தானே அதனால தான் நீ வந்து என்கிட்ட கடன் கேட்க வந்திருக்கிற நான் கொடுக்குறவன் நீ வாங்குறவன் அதனால் ஜீவர்கள் அநேகம் அப்படின்ற முடிவுடன் வந்துட்டான் இப்போ இந்த து துன்பத்தினால துவைதம் வந்துடுச்சுன்னா ஆகும் ஜீவர்களுடைய பன்மை இருக்குது அப்போ ஈஸ்வர்ட்டே பன்மை இல்லாமல் இருக்க முடியுமா அவன் பன்மையே பார்ப்பான் அவங்ககிட்டேயே இந்த கடவுள் வேறு அந்த குடல் வேறு இவன் வசதி அவன் வசதி இந்த தெய்வம் ரொம்ப வைப்ரேஷன் அதிகம் அந்த வைப்ரம் வைப்ரேஷன் கம்மி இது அப்படின்லாம் நிறைய வரும் எல்லா அனர்த்தங்களுக்கும் இது காரணமாகிடும் இருந்தாலும் அவங்க எதன் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அவங்க வேதத்தின் அடிப்படையில் தான் அவங்க முடிக்கு வந்திருக்கிறார் அப்போ கூப்பிட்றேன் ஹலோ மிஸ்டர் இங்கே வாங்க துவைதி என்ன அப்படின்னு கேட்குறேன் எதன் அடிப்படையில் நீங்கள் ஆத்மா அநேகம்னு சொல்கிறீங்க ஆமாம் ஆத்மா அதுப்பாரு நீ வந்து தெலுங்கு பேசுகிறேன் நான் தமிழ் பேசுகிறேன் எனக்கு தமிழ் தெரியாது உனக்கு தெலுங்கு தெரியாது எது தெரியுது நீ வேறே நான் வேறு தெரியுது இல்லை அப்போ நீ ஆத்மா தானே நான் ஆத்மா தானே பல ஆத்மாக்கள் இருக்குது இல்லை நீ எப்படி இல்லைன்னு சொல்கிறேன் அதனால் தான் நாங்கள் சொல்கிறோம் ஓ ஆத்மாவில் ஆத்மா எப்படிப்பட்டது நீ வேதம் படித்தவன் தானே நீ வேதத்தில் தான் இப்படி பேசுகிறேன் அனுபவம் அப்படி தான் சொல்லுது வேதமாக தான் சொல்லுது வேதம் என்ன சொல்லிச்சு ஆத்மாவை பற்றி ஆத்மாவை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு அது ஆத்மா உருவமுடையதா அப்படின்னு நான் கேட்குறேன் ஆத்மா எப்படிப்பட்டது அது அறிவு அதாவது ஒத்துக்கிட்டான் இல்லை மிஸ்டர் துவைதி நீங்கள் ஆத்மாவை என்ன சொன்ன அறிவு 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 அந்த அறிவு வந்து உங்ககிட்ட வந்து தெலுங்காக இருக்கலாம் தமிழாக இருக்கலாம் அது கன்னடமாக இருக்கலாம் ஃப்ரெஞ்சாக இருக்கலாம் ஆனால் அறிவு என்கிட்ட இருக்கிறது அறிவு தான் என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்கிறேன் ஓகேப்பா நல்ல வேலை நான் அப்படி சொல்லிட்டேன் கடவுள் அவர் பேரறிவு நான் வந்து சிற்றறிவு அவர் பேரறிவாளன் பேரறிவாக இருக்கிறவர் நான் வந்து சிற்றறிவு ஓ அறிவில் சிற்றறிவு பேரறிவுன்னு எப்படிப்பா கண்டுபிடிச்ச பேரறிவு எவ்வளோ பெருசு இருக்கும் அளவு காட்டணும்ல நீ சிற்றறிவுன்னு எதை வச்சு சொல்கிற அறிவுக்கு உருவம் இருக்கணும் இல்லையா உருவம் இருந்தால் தானே நீங்கள் சிறுசு பெருசு சொல்ல முடியும் ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு பொருள் பெருசு பெருசுன்னு கா வித்தியாசம் பண்ணுறதுக்கு என்ன வேணும் உருவம் வேணும் அறிவுக்கு உருவம் உண்டான்னு நான் கேட்குறேன் இல்லைங்கிறார் அந்த அளவுக்கு அது அறிவு இருக்குது அப்போ கடவுளுக்கும் உருவம் இல்லை ஓகேப்பா வெரி குட் உருவம் இல்லாததை நீ எப்படி வித்தியாசப்படுத்தி கண்டுபிடிச்ச சிற்றறிவென்றும் பெரியவர் என்றும் எப்படி எதன் அடிப்படையில் சொன்னேன் அதங்க அவருடைய அறிவு வந்து அதிகமாக இருக்கு ஏன் அறிவு கம்மியாக இருக்குல்ல அப்படின்னு அப்போ அறிவுக்கு ஒரு உருவம் இருக்குது இல்லையா நீ அவர் இவர்னு சொல்றது உடம்ப தான் நான் சொன்னேன் இல்லை இல்லை உடம்பு இல்லை அவருக்குடைய நாலெட்ஜை பற்றி சொல்கிற அப்படின்னு நான் சொல்வது அறிவு அவர் அடைந்த அறிவை நான் சொல்லலை அவர்கிட்ட அறிவுன்னு ஒன்று இருக்குது இல்லை அதை வைத்து கொண்டு அறிந்து கொண்டிருக்கிறது நான் கேட்கல அதில் நீங்கள் எல்லாரும் வித்தியாசமாக தான் இருக்கிறாரு கடவுளோட வேறமாக இருக்கிறார் அறிவு என்கின்ற பிரஜானத்தில் உருவமற்றதில் எப்படி நீ வந்து பெருசு சின்னத்தில் சொன்ன உன்னுடைய கான்சியஸ்னஸ் அறிவற்ற அறிவு அறிவுக்கு அறிவு கண்ணையும் அறிந்தது உன் அறிவையும் அறிந்தது உனக்குள்ள கம்மி அறிவு அவங்கிட்ட அறிவு அதிகம்னு சொன்னான் இல்லையா அப்போ உன்னுடைய அறிவு கம்மின்னு இல்லை அந்த அறிவை நான் கேட்குறேண்ணா அதைத்தானே நானும்னு சொல்லணும் நீ பிறக்கும் போதே இந்த அறிவோடு இருந்தியா சரி நீ சிற்றறிவு இருந்து பேரறிவாகிறது என்னென்ன ஆகணும் நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தான் படிப்பு படிச்சுட்டு எழுதணும்னு மனுஷன் தானே அவன் சிற்றறிவு தானே எழுதணும் நீ படித்து எப்படி நீ அதை கற்றுக்க முடியும் இல்லை அப்போ நான் ட்ராவல் பண்ணி கற்றுக்கணும் இப்போ நீ டிராவல் பண்ணணுன்னா நீ வந்து எல்லா கேலக்ஸியும் எல்லா உலகத்தையும் எல்லாத்தையும் பார்த்து அறிஞ்சிக்கணும் இல்லையா அப்படி அறிவதற்கு உனக்கு எத்தனை எத்தனை ஆகும் அப்படி நீ பேரறிவாக மாறணும்னா நீ என்ன பண்ணணும் முக்தி என்பது சிற்றறிவிலிருந்து பேரறிவாக மாறணும் அதான முக்தி இல்லைன்னா என்ன பண்ணணும் நீ வந்து கடவுள்கிட்ட கேட்டு கேட்டு அறிவை வந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும் எதுக்காக நீ என்னை அந்த இப்படி வளர்த்துக்கிற நீ பேரறிவாகணும்னு தானே அப்போ உன்னை அறியாமலே நீ முக்தி என்னன்னு சொல்கிற சிற்றறிவை பேரறிவாக மாற்றுவது அப்படி என்றால் நீ சிற்றறிவில் நீ பெற்று கொடுறதெல்லாம் நீ நீ நினைக்கிற அறிவுங்கிறத நீ தெரிந்து வைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை அப்போ இறைவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும் உனக்கு எந்த விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதனால் என்ன கிடைக்க போகுது உனக்கு நீ அஞ்ஞானத்தை தானே நீக்கிற அறிவு அறிவுன்னு சொல்கிறிய உண்மையிலே என்ன அது அஞ்ஞான நீக்கம் தானே புரியலைங்க எனக்கு நீங்கள் ரொம்ப குழப்பறிங்க அறிவாக ஆகணும் பேரறிவுனா பேரறிவுன்னு என்ன என்ன பேர் அவருக்கு அஞ்ஞானமே இல்லைன்னு அர்த்தம் அவித்யா துளி கூட அவர்கிட்ட இல்லை ஆனால் உங்ககிட்ட அவித்யா தான் இருக்குது அவித்யாவிலே வித்தியாசம் இருக்கிறது ஆனால் அறிவில் வித்தியாசம் இல்லை ஏனென்றால் அவரிடம் அவித்யா இல்லாததுனால அவர் பேரறிவுங்கிறோம் உனக்கு அவித்யா இருப்பதனால அறிவு சின்னதுங்கிறோம் அறிவு சின்னதும் இல்லை பெரியும் இல்லை இப்போ அளவு எதில் இருக்குது அவித்யாவில் இருக்குது உன்னுடைய அறிவிலும் இரவனுடைய அறிவிலும் வேறுபாடு இல்லை ஆனால் உன்னிடம் இருக்கின்ற அவித்யாவிலும் இரவனுடைய அவித்யாவிலும் வேறுபாடு இருக்கிறது அங்கே அவித்யா சூன்யம் ஆனால் இங்கே அவித்யா தான் நிரம்பி இருக்கிறது அப்போது அதைத்தாங்க நான் சொல்கிறேன் இறைவன் ஆகணும்னா அவத்யாவை நீக்கணும் எதை இந்த அவித்யாவை இறைவன் யாருன்ற அறிவு உனக்கு வரலை உன் நீ யாருங்கிற அறிவும் வரலை நீ அவித்யா என்று நீ முடிவு கட்டுக்கொண்டாய் அவர் வந்து வித்யா என்று நீ தெரிந்து வைத்திருக்கிறாய் ஆனால் வேதம் என்ன சொல்லுவது நீ சத்தியம் ஞானம் அனந்தம் நீ அறிவுன்னு தானே சொல்லுச்சு தொம்பதத்தினுடைய விசாரணை செய்து பார்த்தா என்ன நினைக்கும் நீ தொம்பதத்தினுடைய விசாரத்தை பாதியிலே நிறுத்திக்கிட்டு உன்னுடைய புத்தியிலே நிறுத்திக்கிட்டு உன் புத்தி அளவு தான் அறிவு இருக்கிறதுனால தான் நான் என்று சொல்கிறாய் அப்படி இல்லைப்பா அப்படின்னு நம்ம விளக்கணும் அப்போ வந்தோம் ஒரு வழியாக புரிஞ்சுக்கிறான் என்ன நம்ம இதில் தெரிஞ்சு வந்துக்கணும்னா அறிவுக்கு உருவம் இல்லை அவித்தியாக்காவது உருவம் இருக்குதா அதுவும் இல்லை அவத்யாவுடைய தன்மை என்ன என்றால் அறிவு வரும் வரை இருக்கும் உன்னை பற்றி அறிவு வரும் வரை அது இருக்கும் உன்னை பற்றி அறிவு வராத வரைக்கும் என்னாகும் நீ உன்னை பற்றிய அவித்தியா இருப்பதனால நீயாக அறிவை தேடிக்கொண்டே இருப்பாய் நான் யார் நான் யார் நான் யாரும் இருக்கிறாங்க ஒருத்த வந்து தியானத்தில் உட்காந்து நான் யாரும் இருக்கிறான் இன்னொருத்த வந்து நான் யார் தெரியுமா அப்படின்னு உலகமெல்லாம் இருக்கிறான் ஏறப்படையில் போயிட்டு எதுக்காக அப்படி உலகெல்லாம் சுற்றுறான் நான் யாருன்னு காட்டுறது தானே உண்மையிலே மற்றவங்கள்கிட்ட நான் யாருன்னு காட்ட தான் உலக சுத்தான் உலகமெல்லாம் சென்றவன் நான் என்று சொல்லணும் எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்லணும் அப்போ எல்லாருமே அறிவைத்தான் நான் என்று சொல்கிறார்கள் அறியாமையை நீக்க முயல்கிறார்கள் இப்போ அறியாமையின் தன்மை எங்கேன்னு கண்டுபிடிச்சா போதும் மூல வித்யா தான் உனக்கு எல்லா விதமான தேடலுக்கும் காரணமாக இருக்கிறது இந்த மூல வித்யா அதை முதல் க அறியாமை என்னென்ன நீ என் யார் என்று தெரிந்து கொள்ளாததுனால தான் எல்லாம் தேடிட்டு இருக்கிறாய் அதை தாப்பாக தத்துவமசி சொல்கிறது நீ வந்து சரியாக புரிஞ்சிக்காம என்பதனுடைய உபாதியையும் தொம் என்பது உபாதியையும் உண்மையாக எடுத்துக்கொண்டு அது ரெண்டும் வேறு என்று நேற்று கொண்டிருக்கிறாய் உபாதியின் தன்மையை நீ தெரிந்து கொள்ளவில்லை என்று அவரை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நல்லது நமக்கு புரியும் துவைதவாதிகளை நாம் நிராகரணம் செய்வதனால் துவைதவாதிகள் நம்ம பழிக்கலை அவங்க தீர்க்க ஆயுஷாக வாழட்டும் ஆனால் நான் ஏன் அதை வந்து உங்கள் நமக்கு சொல்லிக்கிறேன்னா நாம் புரிந்து கொண்டது சரியாக இருக்குதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த துவைதத்தினுடைய காரணமே உபாதியை சத்தியப்படுத்துவது மித்தியாவை சத்தியமாக பார்ப்பது நாம் மித்தியாவை மித்யா என்று அறிந்து கொண்ட உடனே அங்கே தான் இருக்கிறது என்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இப்போது ஒருத்தரை நம்ம நிராகரம் பண்ணிட்டோம் இப்போ இன்னொருத்தர் ரொம்ப கஷ்டமான ஒருத்தர் இருக்கிறார் விசிஷ்ட அத்வைதம் அத்வைதம் இருந்தாலும் அவரை வந்து ஒரு விசேஷத்தன்மையில் ஜீவனும் ஈஸ்வரனும் வேறேங்கிறார் இந்த விசிஷ்ட அத்வைதத்தினுடைய கடைபிடிக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு பேர் அவங்களது வைஷ்ணவ சம்பிரதாயம்னு பேர் இவங்க தான் விசிஷ்ட அத்வைதத்தை கடைபிடிக்கிறவங்க இவங்க என்ன சொல்கிறாங்க வேதத்தையும் உபனிஷத்தையும் அடிப்படையாக வைத்து தான் அதையும் சொல்கிறாங்க அவங்க சொல்கிறது என்னன்னு காது கொடுத்து முதல்ல கேட்போம் அதுக்கப்புறம் நாம் வந்து அது உண்மையாக பொய்யாங்கிறது விசாரணை பண்ணுவோம் அவங்கள ஒன்று விட்டுடுவோம் அவங்க வந்து விசாரணை பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்கள விசாரணை பண்ணுறதுக்கு நாம் இல்லை நாம் வந்து அந்த உண்மையை விசாரணை பண்ணி உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்குவோம் அதுதான் நம்முடைய ஒரு நோக்கம் இப்போ நமக்கு இந்த ஒரு மணி நேரம் முடிஞ்சிருக்கிறதுனால ஒரு இடைவேளை விட்டு விட்டு கேள்வி பதில் போகும் மறுபடியும் இந்த வகுப்பில் விசிஷ்டாத்வைதம் என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவ சம்பிரதாயப்படி இந்த தத்துவமசி எப்படி புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்புறம் நம்ம அத்வைத வேதாந்தப்படி எப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் ஒட்டுமொத்தமான வேதாந்தத்தினுடைய வகுப்பு நாம் பூர்த்தி செய்கிறோம் கத்துவ உபனிஷத்தில் அதுக்கப்புறம் கத உபநிஷத்தில் என்று சொல்லக்கூடிய சில நல்ல கருத்துக்களை ரெண்டு மூணு மந்திரங்கள் இருக்குது அதை நம்ம பார்ப்போம் இன்று இப்போ இடைவேளை விடுவோம் ஈஸ்வர அர்ப்பணமாக செய்தாலும் அந்த வீண் செயல்களை செய்யும்போது நேரத்தை வீணடிப்பதாக தோன்றுகிறது இந்த பாவனையில் இருந்து வெளிவர முறை சொல்லித்தாருங்கள் இந்த நான் சுத்த சைதன்யம் அப்படின்னு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறாருன்னா இந்த உதயா அதை தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் என்ற சொல்லுக்கு பொருள் சுத்த அது கூட தேவையில்லை சைதன்யம்னு சொன்னாலே போதும் சித் சுரூபம் அப்படின்னு அர்த்தம் தன்னை ஒருத்தர் வந்து சித் சொரூபமாக தெரிந்து கொண்டாக்க சுத்த சைதன்யம் நான் என்று சொல்லலாம் நான் சித் சொரூபம் அப்படின்னு சொரூபம்னா என்ன அப்படின்னா ரெண்டு விதமான குவாலிட்டிஸு நமக்கு இருக்குது ஒன்று இன்ட்ரென்சி குவாலிட்டி இன்ட்ரின்சிக் உள்ளார்ந்த விட்டு பிரியாத ஒரு குணம் அது குணம்னு அப்போ வச்சுக்கலாம் இப்போ புரிகிற வரைக்கும் இன்னொன்று வந்து அட்ஜங்க்ட்டு இது வந்து சேர்க்கையினால் உண்டான ஒரு குணம் இதுக்கு நம்ம இன்ட்ரென்சிக் என்றதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னா நெருப்பு இதே எடுத்துக்கோங்க இப்போ நெருப்பு என்று சொல்லக்கூடிய அக்னி இதனுடைய உள்ளார்ந்த குணம் உஷ்ணம் தமிழில் வெப்பம் இப்போ இதனுடைய இந்த நெருப்பினுடைய குணம் அல்லது உள்ளார்ந்த குணம் ஸ்வரூபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஔஷ்ணியம் உஷ்ணத்தை ஔஷ்ணியம்னு சொல்கிறோம் ஔஷ்ணியம் இதனுடைய குணம் அப்போது நெருப்பு இல்லாமல் வெப்பம் இல்லாமல் நெருப்பை பார்த்துருக்குறோமா இல்லை இல்லையா அப்போது நெருப்பு வெப்பத்தை எடுத்த பிறகு நெருப்பு இருக்குமாங்க இருக்காது அப்போ என்ன வெப்பம்தான் நெருப்பு இல்லையா அப்போது அந்த வெப்பம்ங்கிறது தான் நம்ம நெருப்புன்னு கூப்பிட்றோம் நெருப்புன்னு ஒரு பொருள் இல்லை அங்கே சொரூபத்துக்கு அந்த பேரை கொடுத்துருக்குறோம் இப்போ சொரூபம் என்பது விட்டு பிரியாதது கூடி குறையாதது அது வந்து இருக்காது அது வந்து வெப்பத்தை நீக்கி தீ என்பதே இல்லை அப்படின்னு விட்டு பிரியாமல் இருக்கிறத இன்ட்ரென்சிக்குன்னு அவங்க இங்கிலீஷில் சொல்கிறாங்க நம்ம உள்ளார்ந்தேன்னு சொல்கிறோம் அப்படி சொன்னால் கூட உள்ளார்ந்தன்னா ஏதோ ஒன்று இருக்குது அதுக்கு உள்ளே இது இருக்குது போகிறது அப்படின்ட்டு தீனு ஒன்று இருக்குதுங்க அதுக்குள்ளே சூடு இருக்குதுன்னு அப்போ சரி தீயை வச்சுட்டு சூடு மட்டும் கொடுங்க அப்படின்லாம் கேட்க முடியாது அதனால் நம்மளுக்கு சரியான சொல் சொரூபம்னு அர்த்தம் அப்போ உஷ்ணம் என்பது தீயினுடைய சொரூபம் அது உஷ்ணம் தான் தீ அந்த தான் போட்டுக்கணும் உஷ்ணம் தான் தீ அப்படின்ற இப்போது தண்ணீர் இருக்குது தண்ணீர்னாலே தண்ணுன்றாலே தன்மை தன்மைனா குளிர்ச்சின்னு அர்த்தம் நீர் என்றால் தான் நீர் அது குளிர்ச்சியாக இருந்தால் தண்ணீர்னு சொல்கிறோம் தண்ணீர்னு சொன்னாலே குளிர்ந்த நீர்னு அர்த்தம் அது தெரிஞ்சுக்கிறது தான் வெந்நீர்னு தனியாக நம்ம போட்டுக்கிறோம் அப்போது தன்மையுடைய நீர் அப்போ நீர்னுடைய சொரூபம் என்னென்ன குளிர்ச்சி தானே அது எப்படி சார் சொல்ல முடியும் சில சும்மா சூடாக கூட இருக்குதே வெயிலில் வச்சால் சூடாகுது ஹீட்டர் போட்டால் வருதே சரி அது சூடு அதனுடைய உள்ளார்ந்த குணமா சொரூபமாக சொரூபம் இருந்தாலும் விட்டு பிரியாது அதனால தான் தண்ணீர் வந்து உஷ்ணத்தின் சேர்க்கையால் வெப்பத்தை பெறலாம் ஆனால் அது தன்னுடைய சொரூபத்துக்கு திரும்பிவிடும் கடைசியில் அது தண்ணீராக தான் மாறும் தன்மை தான் அதனுடைய அது பேர் நம்ம வந்து சீத்தளம் அப்படின்னு சொல்கிறோம் சைத்தியம் அப்படின்றோம் சைத் சைத்னாக்கா சீத்து ஷீத்தலம் அப்படின்னா குளிர்ச்சி அப்புறம் அதுக்குனுடைய தன்மை வந்து மாதுரியம் இனிமை அந்த டேஸ்ட் சிறுவாணி தண்ணிக்கு இருக்கின்ற அந்த இனிமை அப்புறம் இந்த ஓடு பாயுது இல்லையா அது என்னப்போ திரவம் அப்படிங்கிறோம் இந்த ஸ்ரீதளம் சைதன்யம் மாதுரியம் திரவம் இந்த மூன்றுமே அதனுடைய சொரூபம் இந்த ஸ்ரீதளம் இல்லாமல் அது இருக்க முடியாது மாத்துரியம் இல்லாமலும் இருக்க முடியாது அல்லது திரவம் இல்லாமலும் இருக்க முடியாது ஆனால் அது சில சில உப்பாக இருக்கலாம் ஆனால் அது அதனுடைய சொரூபம் இல்லை உப்பு கலந்ததுனால அது சூடாக இருக்கலாம் அது காரணம் அது சூடோடு கலந்ததுனால அது வந்து ஓடாமல் இருக்கலாம் பனிக்கட்டியா அது காரணம் வந்து அது வந்து இன்னும் குளிர்ச்சி பண்ணதுனால அல்லது வந்து வாவியாக போகலாம் அது காரணம் வெப்பத்தினால இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஓடாமல் கூட இருக்கலாம் அது பாத்திரத்தில் இருக்கிறதுனால இப்படி சொல் இப்போது சொரூபம்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இப்போ நான் வந்து சுத்த சைதன்யங்கிறது தன்னுடைய சொரூபம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நான் யார் ஒருவர் தன்னை சுத்த சைதன்யம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரோ இப்போ மீதியெல்லாம் என்னவாக இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் இல்லையா தன்னை நான்னு சொல்லும் பொழுது நான் என்பதை எனக்கு மட்டும் நானாக பார்க்கும் பொழுது ஒன்றாக நினைக்கிறேன் அப்போது ரெண்டு இதை வந்து மூன்று விதமாக இந்த இது கையாள்கிறோம் சாதாரண மனிதன் நம்பர் ஒன் அவன் நினைக்கிறான் உடலை நானுங்கிறான் அதுதான் நான்ன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் அல்லது சிவசிவ மனம் நான்ன்னு நினச்சிட்டு இருக்கிறான் புத்தி நானுங்கிறான் அல்லது அறிவு நானுங்கிறான் அகங்காரத்தை நானுன்னு அவன் சொல்கிறான் இது வந்து சாதாரண மனிதர்களுடைய நிலையில் இருக்கக்கூடிய அஜ்ஞான தசா அறியாமையில் இருக்கும் பொழுது உடலை நான் என்று நாம் சொல்கிறோம் ரெண்டாவது ஒரு விவேகி வேக விவேகம் உடையவன் அவன் என்ன சொல்கிறான் நான் வந்து அத்வைத வேதாந்தம் படித்தேன் அதில் சுத்த சைதன்யமாக நான் இருக்கிறேன் இருந்தாலும் அகங்காரம் என்கின்ற இன்னொன்றும் எனக்கு நான் என்று சொல்லிக்கொண்டு உள்ளது என்னுடைய சொரூபம் சுத்த சைதன்யம் ஆனால் எனக்கு சில சமயத்தில் அகங்காரமாகவும் இருக்க முடிகிறது அப்படின்னு அவன் சொல்கிறான்னு வச்சுங்க அப்போ அவன் என்ன பண்ணுறான் விவேகத்தினால் ரெண்டையும் பிரித்தறிந்து அவன் வாழ்கிறான் அப்போ இவன் பேர் ஞானின்னு சொல்கிறான் நான் என்ன பண்ணுறான் மக்களோடு வாழும் பொழுது உடல் நான் என்றும் மனம் நான் என்றும் அகந்தை நான் என்றும் அவன் நடமாடுகிறான் செய்கிறான் நான் செல்கிறேன் நான் உண்கிறேன் எனக்கு வந்து பணக்கஷ்டம் எனக்கு பல்வழி எனக்கு கொஞ்சம் ஆனந்தமாக இருக்குதுன்னு எல்லாமே நான்னு சொல்லும்போது அகந்தையைத்தான் சொல்கிறேன்னு தெரிந்து கொண்டு தான் சொல்கிறான் இவன் வந்து தெரியாமலே அகந்தையை நானுன்னு சொல்கிறான் இவன் தெரிந்து கொண்டு ஆனால் மக்களோடு வாழ்கிறான் அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அவன் எல்லா சொல்கிற மாதிரி தான் இருக்கும் அவனிடம் விவேகத்தினால் நான் சுத்த சைதன்யம் என்று இருப்பது நமக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு தெரியும் அதே விவேகி தியானத்தில் அமர்கிறான் அப்பொழுது அவன் அகங்காரத்தையும் பொய்ப்பித்துவிட்டு மூன்றையும் இந்த சமாதி என்று சொல்கிறோம் இல்லையா அகங்காரத்தில் இருக்கக்கூடிய அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற மூன்றையும் நீக்கி ஐக்கியமாகி ஆத்மாவில் போது அகங்காரம் என்றும் ஆத்மா என்றும் இரண்டற்ற நிலையை அவன் அடைகிறான் இல்லையா தியானத்தில் மட்டும்தான் அவன் சுத்த சைதன்யம் என்று தன்னை கூறிக்கொள்வான் மற்ற நேரத்தில் எல்லாம் என்ன பண்ணுவான் விவேகியாக இருந்து அகங்காரத்துடன் அன்றாட வேலையை செய்வான் இந்த அக்ஞானியோ இந்த ரெண்டுமே தெரியாமல் அவன் அல்லல் படுறான் இவனுக்கு சுகம் துக்கம் உண்மை இல்லையா இவனுக்கு சுகம் துக்கம் இருக்குமா நிச்சயம் இருக்கும் சுகம் துக்கம் விவேகிக்கு உண்டு ஆனால் அது இல்லை அது பொய் அது எப்படி பொய் அதை தான் நம்ம வந்து இந்த சுத்த சைதன் கண்டுபிடிச்ச பிறகு மீதியெல்லாம் என்னவாக இருக்க முடியும் அனாத்மாவாக தான் இருக்க முடியும் இப்போ அது பார்ப்போம் அப்போ தியானத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு சுகதுக்கமும் கூட இல்லை இப்போ நம்ம அவங்க பேர் என்ன உதயா உதயா கேட்டிருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அவர்கள் விவேகியாக ஞானியாக இருப்பதனால் அவர்கள் சுகத்துக்கும் இருக்கக்கூடாதுன்னு இப்படி செய்யக்கூடாது ஆனால் சுகத்துக்கும் பொய்ங்கிற அறிவு இருக்கணும் அது இருந்ததுன்னு சொன்னால் துக்கம் உங்களை எப்படி பாதிக்கும் பொய்யானது எப்படிங்க உங்களுக்கு பாதிக்கும் பொய்யேன்னு தெரிஞ்ச பிறகு உங்களுக்கு பயமே இல்லைல்ல அது வரைக்கும் தான் நமக்கு பயமாக இருக்குது அந்த பொய்மை பொய் வி பொய்மை அந்த பொய்யங்கிற அறிவு உங்ககிட்ட இருக்கும் வரை உங்களுக்கு துக்கத்தை உங்கள பாதிக்காது அப்போது சுகதுக்கங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது இருக்கும் ஆனால் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்ட அகங்காரம் யாதொன்று எந்த அகங்காரத்திற்கு இவனுக்கு விவேகத்தில் என்ன தெரியும் ஆத்மாவும் அகங்காரமும் தெரியும் தியானத்தில் ஆத்மா மட்டும்தான் இருக்கும் இவனுக்கு அகங்காரம் மட்டும்தான் இருக்கும் இப்போ இந்த மூணு பேருக்கும் என்ன வித்தியாசம் இவன் நம்பர் ஒன் அகங்காரம் மாத்திரம் இவன் அகங்காரம் ப்ளஸ் ஆத்மா இவனுக்கு ஆத்மா மாத்திரம் புரிஞ்சிட்டிங்களா இப்போ ஞானி மூன்றிலும் இருப்பார் அவன் முதல்ல இருக்கிற இதில் அவன் அதிகமாக இருக்க மாட்டான் ஏன்னா அதுலேருந்து விடுபட்டுட்டான் அவன் வாழ்கின்ற போது விவகாரத்தில் அகம் அகங்காரம் ரெண்டையுமே சரியான முறையில் பயன்படுத்துவான் அகம் உண்மை அகங்காரம் பொய் இங்கே ஆத்மா மட்டும் இருக்கிறது இது வந்து அவனுக்கு தேவைப்பட்டாவும் போய்க்குவான் எவன் ஒருவன் இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுபட்டானோ உண்மையிலே ஃபிசிக்கலாகவும் விடுபட்டான்னு வச்சுங்க உதயா போன்றவங்களுக்கு இந்த வேலையே வேண்டாம் சுற்றுப்புறவும் வேண்டாம் நாம் ஏதோ இந்த இந்த யூடியூபில் இந்த வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இந்த உபநிஷத்தை படிச்சுக்கிட்டு பகவத்கீதை படிச்சுட்டு இதே நம்ம சிந்திச்சு இருப்போம் இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய உணவுப் பொருள் உடை இதுக்கு போன்ற அந்த பொருளாதாரத்தை கொடுக்காமல் போயிடுமா இந்த பிராரதம் எப்படி இருந்தாலும் கொடுத்துருமோ இல்லையா அது கொடுக்க தானே செய்யும் அப்படி கொடுத்தாலும் கூட அது எனக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை அப்படின்ற ஒரு ஞானம் இருந்ததுன்னு சொன்னால் அவங்க தாராளமாக இந்த உலக வாழ்க்கையிலேருந்து விடுவிட்டு கொள்ளலாம் ஃபிசிக்கலாகவே எதுக்கு போய் அங்கே சீக்கல் பண்ணணும் உங்களால் கையாள முடியலை நம்புவது உங்களுக்கு ஞானம் இருந்து சுகுதுக்கும் பொய்ன்னு தெரிஞ்சால் தாராளமாக நீங்கள் வந்து உலகத்தில் எங்கே வேணா இருக்கலாம் சிறைச்சாலையில் கூட இருக்கலாம் சிறைச்சாலைக்குள்ளே கூட நீங்கள் ஞானி தானே அங்கே இருக்கின்ற உயிரெல்லாம் உங்களுடைய உயிர் தானே அங்கே வாடனாக இருந்தாலும் சிறை கைதியாக இருந்தாலும் எல்லாருமே எப்படி நடந்துக்கிட்டாலும் அவர் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்று தானே அங்கே கூட இந்த வேதாந்தத்தை சொல்லி கொடுத்துட்டு கேட்குறவங்களுக்கு அவன் பொழுது கழிச்சிகிட்டு இருப்பான் இல்லை செவர்கிட்ட பேசுவான் தனக்குள்ளே பேசுவான் கேட்குறவங்களுக்கு சொல்லுவான் அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு அவன் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு தானே இருப்பேன் அவனுக்கு சுற்றுச்சூழல் செவரு காற்று எல்லாமே அவனுக்கு வந்து சுகதுக்கத்தை தருவதற்கு வேண்டிய அருகதை இழந்துவிட்டது அந்த அளவுக்கு நாம் வந்து நிதித்தியாசனம் செய்தாக வேண்டியிருக்கு இப்போ நமக்கு பயிற்சி என்னென்று சொன்னால் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த சுகதுக்கத்தை தரக்கூடிய காரணிகள் மாறும் இப்போ உதயா போன்ற ஒவ்வொருத்தரும் தனக்கு எது துக்கம் தருகிறது சுகம் தருவதை பற்றி நம்ம கவலைப்படுறதில்ல துக்கம் தருவது எது என்னுடைய உணர்வுகளை தூண்டி சீண்டி என்ன செய்வது எது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தூண்டல் இல்லாமல் உணர்வு வராது என்னிடம் துக்கம் என்கின்ற உணர்வு எப்போ வரும்னா தூண்டலால் தான் வரும் யாரோ ஒருத்தர் புறத்துலேருந்து வந்து நின்று நின்று வர்றது துக்கம் வருது இல்லைன்னா அவங்க போன பிறகு அவங்க நினப்பு வந்து தூண்டும் அப்போது வெளியிருந்தும் தூண்ட வரலாம் நினைவாக இருந்தும் தூண்டலாம் அப்போ தூண்டல் இல்லாமல் அவங்களுக்கு வந்து துக்கம் வர்றதில்லை அப்போ துக்கம் வந்து தூண்டி உண்டாக்கப்படுவது இதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கணும் இப்போது நீங்கள் வந்து தூண்டலிலிருந்து வெளிப்பட வேண்டாம் தூண்டலின் தன்மையே பாருங்க எந்த ஒன்றும் உங்களை தூண்டுகிறதுன்னு கண்டுபிடிங்க இப்போ துக்கத்துக்கு தூண்டல் உள்ளேருந்து வருதா இல்லை வெளியேந்து வருதா வெளியேந்து வரவன் தான் உள்ளே உட்காந்துக்கிட்டு பண்ணுறான் சார்னா முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் உள்ளே இருக்க கழுவணும் உங்களுடைய உங்களுடைய மண்டையில் இருக்கக்கூடிய இந்த உள்ள உட்காந்துருக்கவன முதல்ல காலி பண்ணணும் அவன் வந்து துக்கம் கொடுக்குற தூண்டல் வந்து அரை வினாடி தான் ரெண்டு வார்த்தை சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் ஆனால் அந்த தூண்டல் நீங்களே மீண்டும் மீண்டும் உள்ளுங்களே தூண்டிக்கொண்டு இப்படி சொல்லிட்டானே இப்படி சொல்லிட்டானே இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அவனா சொன்னான் இருக்காது அப்படின்னு ஒரு அவன் சொல்லிவிட்டு போயிட்டா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இவன் வந்து காரை ஓட்டிகிட்டு வழியெல்லாம் அவனாக சொன்னான்னு பாட்டு முழுக்க நாலு நிமிஷம் பாடுறான் இன்றைக்கு வரைக்கும்னு ஞாபகம் அந்த பாட்டு போதெல்லாம் அவன் சொல்லிட்டு போயிட்டான் இவன் ஏன் வந்து புலம்பிட்டு இருக்கிறான் இவன் மனசுலேருந்தால் மறுபடியும் அவன் திரும்ப 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 தூண்டிக்கிட்டே இருக்கிறான் அப்போது நாம் இந்த பொய் பண்ணுறது என்ன தெரியுங்களா இந்த எதிரில் இருக்கிற ஆள் பொய் இந்த உலகம் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம் உன் மனதை ஒன்று கொண்டாந்து கொடுக்குது பார்த்திங்களா நினைவுகள் அதை பொய்யுன்னு சொல்லுங்கள் இதை தான் நம்ம நிதி தேசலில் செய்யணும் எப்படிங்க பொய்யணும் உண்மையாக இருக்குதுன்னு சொன்னால் எப்போவுமே இருக்கணும் ஞானிக்கிட்ட இல்லையே அவனுக்கு அதே சுகத்துக்கிட்ட தூண்டல் இல்லாமலாம் இருக்கும் அவன் ஞானம் பெறுவதுக்கு முன்னாடி எத்தனை காலம் வாழ்ந்தான் அப்போல்லாம் எத்தனை பேர் அவங்களுக்கு சுக கொடுத்து அவங்க மண்டையில் உட்காந்துருப்பாங்க அவன் என்ன பண்ணான் அவங்களெல்லாம் வீக்கிட்டான் காக்கா விரட்டுற மாதிரி அடிச்சுன்னு நொறுக்கினான் அது பொய்யின்னு சொல்லிட்டான் ஒரே கல் ஒவ்வொரு காக்காய்க்கும் ஒரு கல் இல்லை இது பொய் என்று எப்படி பொய்யுங்க அவன் 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 மறுபடியும் பொய் தானே அது ஒரு பொய் இல்லாத ஒரு பொருள் நீயே உற்பத்தி பண்ணுகிறாய் நீயே உற்பத்தி பண்ணி நீயே துன்பத்தை கொடுத்துக்கிறது பார்க்கும் பொழுது இதை சிந்திக்கும் பொழுது என்னுடைய நினைவுகளை தான் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்போது நிதி என்ன பண்ண கடந்த நினைவுகள் ஏன் என்னை பாதிப்பதற்கு காரணம் என்ன அது நடந்த நிகழ்ச்சி நேற்று நடந்ததோ இன்று காலை நடந்ததோ தற்ப பத்து நிமிஷத்துக்கு முன்னே நடந்ததோ என்னை பத்து நிமிஷம் வரைக்கும் நீடிக்க வைக்கிறது எதுக்கு நேற்று நடந்து இன்னைக்கு வரைக்கும் நீடிக்க வச்சது எது என்னுடைய நினைவுகள் என்ன நினைவில் அது இருக்குது நினைவில் இருந்தால் உனக்கு என்ன நீ வந்து எதையோ நான் என்று சொல்கிற இல்லையா அதுக்கு தான் இடையூறு தந்திருக்குது அந்த அகங்காரம்தான் அந்த நினைவை கொண்டு வந்தது அந்த அகங்காரம் தான் இப்படி சொல்லிட்டானேன்னு கஷ்டப்படுது நீ சித்த செய்தியும்னு தெரிஞ்ச பிறகு அகங்காரத்தை முதல்ல பிச்சிடு அப்புறம் அகங்காரம் பொய்யாகி போச்சுன்னு சொன்னால் உனக்கு அத்தனையும் அகங்காரத்தினால் உண்டான அத்தனையும் மூட்டையும் போயிடுச்சு இல்லையா இப்போ அகங்காரத்தை எப்படி பொய்ன்னு சொல்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து அவஸ்தாத்திரைய விவேகம் சரீரத்திறைய விவேகம் பஞ்சகோஷ விவேகத்தில் கடைசியில் விஞ்ஞானமய கோஷமாக இருக்கின்ற அகங்காரத்தில் இருக்கிற கர்த்தா போக்தாவை நாம் வந்து தோன்றி மறைகின்ற உண்மையில் இல்லாத ஒன்று அப்போது நான் சுத்த சைதன்யம் இது ஆத்மா என்னுடைய அந்த கரணம் என்னை தூண்டி துன்பம் தருவது தூண்டியாகவும் இருந்து துன்பமும் தந்து கொண்டிருக்கு அனுபவிக்கிறது இருக்கக்கூடிய இந்த அறிபவன் அறிபடும் பொருள் என்று சொல்லக்கூடிய ரெண்டுமாக இதம் விருத்தி அகம் விருத்தியாக இருக்கக்கூடிய அந்த கரணம் இது வந்து அனாத்மா அனாத்மான என்னங்க அதுக்குன்னு ஆத்மா இல்லைன்னு அர்த்தம் ஆத்மானா இல்லாத பொருள் இல்லை அதுக்குன்னு சொந்த ஆத்மா இல்லை ஓ அப்போ ஜீவராசிகள்லாம் ஆத்மா இருக்குது இந்த மரம் செடி கொடுக்கிறலாம் அந்த ஆத்மா இல்லைங்கிற அதுக்கும் ஆத்மா இருக்குது செத்து போன பொண்ணத்தில் ஆத்மா இல்லையே ஏ அதுவும் ஆத்மா தான் ஆத்மா இருக்குது ஆத்மா அனாத்மான்னு எதுவும் சொல்கிறேன்னு தெரியுங்களா அது ஆத்மா இல்லாமல் இல்லாமல் இருப்பது ஆத்மா இல்லாமல் அதனால் இருக்க முடியாது அப்படிப்பட்ட பேரில் தான் அனாத்மான்னு சொல்கிறோம் அப்போது அது இருக்கிறது அது ஆத்மா இல்லாமல் இருக்காது ஆத்மா இல்லாமல் அது இருக்காது எப்படி களிமண் ஆத்மா பானை அனாத்மா இந்த அனாத்மாவாகிய பானை களிமண் இல்லாமல் இருக்க முடியுமா அதனால பானை நான் இல்லைன்னு சொல்லலை என்ன சொல்கிறேன் அனாத்மான்னு சொல்றேன் அனாத்மானால் இல்லாத பொருள் எல்லாம் இல்லை அவஸ்து எல்லாம் கிடையாது அது வஸ்து தான் ஆனால் தன்னுடைய தன்மைக்கு இன்னொன்றை நாடி இருக்கிறது கடன் வாங்கிய இருப்பில் இருக்கிறது இந்த பானைக்கு சத்தாக இருந்து உடலை கொடுத்து அறிவை கொடுக்கின்ற சத்தா ஸ்பூர்த்தியாக இருப்பது எது என்றால் இந்த மண் இதுக்கு ஸ்பூர்த்தி இல்லை சத்து மட்டும் இருக்குது ஆனால் நமக்கு அகங்காரத்திற்கு சத்தாகவும் ஸ்பூர்த்தியாகவும் இருப்பது சைதன்ய ஆத்மா ஆனால் அகங்காரம் அனாத்மா அதுக்கென்று ஒரு இருப்பு இல்லை அதை தனியாக பிரித்து வைக்க முடியாதப்பா ஒரு டேபிள் இருக்குதுன்னு சொன்னால் டேபிள் அனாத்மா ஏன்னா தான் அதுக்கு ஆத்மா ஆத்மா இல்லாமல் எங்கே டேபிள் இருக்கும் இப்போ ஒவ்வொன்றையும் நீங்கள் விசாரித்து பார்த்தா அகங்காரத்திற்கு ஆத்மா உண்டா பார்த்தா அதுக்கு சொந்த ஆத்மா இல்லை நான் தான் அதுக்கு ஆத்மாவை கொடுக்குறேன் அப்போ நீ கொடுத்துட்டு ஏன் அதுக்கிட்டே நீ கட்டி வாங்கிக்கிற உன்னை சார்ந்திருக்குது தானே அதுதான் ஒன்று பார்த்து பயப்படணும் எனக்கு கொஞ்சம் ஆத்மாவை கொடுக்காமல் இருந்துட போகிறேன்னு ஆனால் நீ வந்து இல்லாமல் போய்ட்டு போறிய நீ அதை பயப்படுற ஏன் இந்த மாதிரி இருக்கிற நீ பயப்படணும் அதனால் இந்த ஞானத்தை நிதி தேசல கொண்டு வரணும் அகங்காரத்தை முதல்ல கொலை செய்யணும் கொலை செய்யணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு அறிவு போகட்டணும் எப்பா நீயே பொய் நீ கொண்டு வர சுகதுக்கம் வந்து ஒன்று உண்மையை நினச்சி நீ ஏன் கஷ்டப்படுற நீ முதல்ல பொய்யுங்கிறத நீ புரிஞ்சுக்க அப்படின்னு அகங்காரத்திற்கு அகங்காரமே என்று அதற்கு தெரிவிக்கணும் யார் ஆத்மாவுக்கு நம்ம தெரிவிக்கலை அகங்காரம் தன்னை நானே பொய் என்று அது அறிந்து கொள்ள பிறகு அது எப்படிங்க அது வந்து சுகதுக்கத்துக்கு ஆளாகும் இப்போ சுகதுக்கமும் பொய்யாயிடும் இல்லையா அகங்காரத்தினால் ஒளிபட்டப்படுத்தானே மனம் இப்போ மனதில் இருக்கின்ற சுகதுக்கத்தை அறிவது அகங்காரங்கிறதுனால இந்த அறிவை கொண்டு தானே அது இருக்குது இது அறியலைன்னா என்ன ஆகும் இப்படி நாம் சிந்தித்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வந்து இந்த சுகதுக்கங்களை தருகின்ற சுற்றுச்சூழலுடைய தூண்டலிருந்து இருந்து கொண்டு அதிலிருந்து விடுபடலாம் நான் தூண்டலை இல்லாமல் பண்ணுறதில்லை தூண்டலை பொய் என்று கண்டுபிடி அல்லது தூண்டலுக்கு செவி மடுத்து துண்ணப்படுகின்ற அகங்காரத்தை என்று கண்டுபிடி இதை நம்ம கொஞ்சம் ஆழ சிந்திக்கணும் வெறும் யூடியூப்பில் வந்து உபநிஷத்தையே கெட்டுட்ருக்கூடாது அது சிரவணம் வேணும் தான் அது உண்மையை வந்து திரும்ப திரும்ப நம்ம சொல்லும் ஆனால் நம்மிடம் இருக்கின்ற இந்த நிதித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய தன்னிடம் வருகின்ற தடை முதல் வந்த தடை பிரமாண தடை ரெண்டாவது பிரமேய தடை இன்னொன்று உன்கிட்டே இருந்துக்கூடிய ஆத்ம தடை உன்னுடைய கிட்டே இருந்து வருகின்ற ஆத்ம தடையை நீ தான் நீக்கி ஆகணும் அது குரு நீக்க முடியாது அவர் பிரமாண தடையை நீக்கியிருப்பார் பிரமாணத்தினால் உனக்கு ஆத்மா பிரம்மம் என்று தெரியல அந்த பிரமாணம் இன்மையை அவர் நீக்கி உனக்கு பிரமாண தடையிலேருந்து விடுவித்து உனக்கு பிரமாணம் கொடுத்தார் பிரமேயமாகிய பிரம்மம் நான் என்று உனக்கு தெரியல அந்த பிரமேய தடையும் அவர் வந்து பிரம்மந்தான் பா நீன்னு மனநம் செய்து நீக்குகிறார் ஆனால் இதெல்லாம் தீக்கி பிறகும் நான் நான் சைதன்யமாக இருப்பதற்கு எனக்கு தயக்கமாக இருக்கிறது என்னுடைய அகங்காரத்தையும் வச்சுக்கணும் அது கொடுக்குற சுகதுக்கமும் வேணும் அப்படின் போது எப்பொழுது வந்து துக்கம் உண்மை நினைக்கிறையோ அப்போ சுகமும் உண்மை எப்பொழுது சுகத்தை நீ வந்து உண்மை நினச்சிட்டியோ அப்போ துக்கமும் உண்மைன்னு தான் அப்போ உனக்கு அகங்காரம் கொடுக்குற சுகமட்டும் வேணும் அது கொடுக்குற மட்டும் வேண்டாம்னு அப்படி அப்போது அகங்காரத்தை பொய்யுன்னு சொல்லி சுகத்தையும் பொய்யுன்னு தான் உனக்கு துக்கமும் பொய்யாகும் அப்போது இந்த சுற்றுச்சூழல் எனக்கு சுகம் தரணும்னு எதிர்பார்த்துட்டு போனதால் தான் துக்கம் கொடுத்துச்சு அப்போது அகங்காரம் அனுபவிக்கின்ற சுகமும் பொய்யென்பு அந்த ஆத்மாவில் இருந்த ஆனந்தம் தான் அந்த பிரதிபலிக்கிறதுன்னு தெரிந்த அறிவினாலே இந்த சுற்றுச்சூழல் இருந்தாலென்ன இல்லாவிட்டால அது சுகம் கொடுத்தாலென்ன இல்லாவிட்டால் நான் எப்பவும் சுகீபவ நான் எப்போவுமே சுகமாகவே இருக்கிறேன் என்ற ஞானம் நிற்க 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 அதுதான் இந்த ஸ்தித பிரஜம் இந்த ஞானம் நிலைப்படும் வரை தியானம் பண்ணணும் இந்த தியானம் அமர்ந்து கொண்டும் பண்ணலாம் பயணம் செய்து கொண்டும் பண்ணலாம் துணி தச்சுக்கிட்டும் பண்ணலாம் எப்போ வேணாலும் பண்ணலாம் சிந்திக்கிறதுக்கும் செயலுக்கும் ஒன்றும் தொடர்பு இல்லை நீங்கள் கை காலெல்லாம் எனக்கு வந்து வேலை செய்யலாம் ஆனால் சிந்தனை மட்டும் எப்பொழுதுமே ஒரே இடத்துல இருக்கும் நம்ம ராமகிருஷ்ணர் சொல்லுவார் இல்லையா இந்த கரக ஆடுற பொம்பளை ஸ்டேஜில் பானையில் நின்று ஆடுவா சதுர ஆடுவா எல்லாம் பண்ணுவாள் தலையில் மட்டும் கிரக கரகம் அதுக்கு விழவே விடாது கை காலெலாம் என்ன வேணால் பண்ணணும் ஆனால் கவனம் முழுக்க அந்த பேலன்ஸ் தலையிலேருந்து விழக்கூடாது அதை மட்டும் விட்டுருவாளா அதை விடவே மாட்டான் எப்பொழுதுமே நம்முடைய சிந்தையில் இந்த அத்வைத பாவனை இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த பாவனை இருந்துக்கிட்டே இருந்ததுனா அது வந்து எப்பயாவது சமயம் வியாழக்கிழமை மட்டும் அதை கேட்டுகிட்டு இருந்த கூடாது நாமளும் அதை வந்து தினம் படிக்கணும் இது தான் நம்முடைய நிஷ்டா எப்பயாவது சமயம் கேட்குறதுங்கிறது ஆபாதித ஞானம் எனக்கு ஆத்மா பற்றி தெரியும் எனக்கு பிரம்மன் பற்றி தெரியும் எனக்கும் தத்துவம் செய்யலாம் கேட்டிருக்கிறேன் பகவத்கீதை கூட பத்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து ஆபாதித ஞானம் அது வந்து உனக்கு இது கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் தான் என்றைக்கு இந்த ஆத்ம ஞானத்தை தான் என்னுடைய குறிக்கோள் இது தான் அதுதான் முமூக்ஷுத்துவம் இந்த தான் எனக்கு வேணும் இந்த ஜிக்னாசு வந்துடுச்சுன்னு சொன்னால் அவன் இதை தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்னென்ன மற்ற புத்தகம் படிக்கிறது மற்றவங்கள அமம்பளக்கிறது தேவையே வேண்டாம் அதுதான் அவர்கள் சொல்லார் அதிகபட்சம் பேசுகிறவன் நம்ம முண்டக உபரிஷன் பார்த்தோம்ல பேசுறது நிறுத்துங்க என்ன பேச நிறுத்துங்கன்னா இந்த லைப்ரரிக்கு போயிட்டு திணறுவோம் இருக்கிறதுலே ரொம்ப டார்ச்சர் தெரியுங்களா புஸ்தக எக்ஸிபிஷன் தான் அவங்க போய்ட்டு வரவங்க சோர்வாயிடுவாங்க எவ்வளோ கோடி கணக்கான எண்ணங்கள் எவ்வளோ கணக்கான சித்தாந்தங்கள் இந்த புக்கு அது இல்லைங்கிறது அந்த புக்கு இவன் சொல்கிற தப்பு அந்த புக்கு எந்த புக்கு உண்மையை சொல்லுது இந்த தார்க்கைகள் சொந்த அனுபவத்தை வச்சு கொள்ளை கொள்ளையாக எழுதி வச்சிருக்கிறாங்களே இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மூச்சு திணறுது எனக்கு அங்கே சுத்தமாக ஞானமே இல்லை அந்த நூல் அந்த எக்ஸிபிஷன் போயிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் கட்டாயம் அவங்களுக்கு டார்ச்சர் இருந்திருக்கும் சரி மாலுக்கு போகிறவங்களுக்கு இருக்கும் அங்கே இருக்கின்ற பொருள் ஒன்றும் எல்லாம் வாங்கணும் ஆனால் நம்மக்கிட்ட வாங்கவும் முடியாது உங்களால் தள்ளவும் முடியாது கொள்ள முடியாது நிலை நம்ம திணறுகின்ற நிலை ஆனால் அதை விடணும் முதல்ல இந்த நிஷ்டைன்னு வந்துடுச்சுன்னு சொன்னால் இந்த ஒரு சிந்தனை தவிர மீது எல்லா சிந்தனையும் தேவைப்படும் போது அப்பப்போ வச்சுக்கணும் இந்த சுற்றுச்சூழலில் கூட இருக்கவங்க தோன்றாங்க பண்ணுறாங்கனாக்கா அது எவ்வளோ கொஞ்சம் நேரம் தானே உங்கள் மனசுக்குள்ளே எப்போ எங்கே ட்ராக் ஓடிக்கிட்டு இருக்குது ஒரே வீணை அந்த ஏகாந்தத்தில் இருந்துக்கிட்டு இருக்குது இல்லையா ஒரு ஏகநாதம் இருக்குது நான் இதுவாக இருக்கிறேன் இதுவாக இருக்கிறேன் இந்த அகந்தை இந்த செயலுக்காக வந்துட்டுருக்குது அப்படின்ற இந்த கவன வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பிரச்சனை வராதுங்க அந்த ஞானத்தை இப்போ அந்த அந்த அம்மா அந்த சினைவிதி சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக இந்த ரெண்டு மூணு நாளில் அவங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்ச ஆரம்பிச்சிடும் இனிமேல் இந்த மாதிரி கேட்க வேண்டிய கேள்விக்கே இடமில்லாமல் போயிடும் இந்த சிந்தனை அவங்கள வந்து தூண்ட ஆரம்பிச்சிடும் அடுத்த கேள்வி ஐயாவுக்கு பாதம் பணிந்த வணக்கங்கள் ஜெர்மனியிலிருந்து மணாலன் தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் நான் நன்கு தூங்கினேன் என்று உணர்வு போல இறந்த பின் நான் நன்றாக இறந்தேன் என்ற உணர்வு ஏற்பட வாய்ப்புள்ளதா அப் தயவு செய்து ஒரு வகுப்பை கேள்வி பதிலுக்கு ஒதுக்குவீர்களான்னு கேட்டிருக்கிறார் இவர் கேட்குறாரு தூக்கத்திலேருந்து எழுங்கும்போது தூங்கினது தெரியுது இந்த கேள்வி இறந்த பிறகு நான் நன்றாக இறந்தேனான்னு கேட்குறாரு இந்த கேள்வி அவர்கிட்டையும் நான் கேட்குறேன் நான் நன்றாக தூங்குனே நான் தூங்கும்போது சொன்னீங்களா இந்த தான் அவர் எப்படி கேட்குறாரு அப்போ அவர் கேட்குறாரு முழிச்சுக்கிறது நமக்கு தெரியும் என்ன அகங்காரம் எழுந்துக்கிச்சு ஆனால் அகங்காரம் நல்லா தூங்குச்சான்னு அதுக்கு எப்படி தெரியும் அவர் இருந்தால் தானே கேட்கறது அதனால் இறந்த பிறகு நான் நன்றாக இறந்தேனா அப்படின்னு நான் நல்லா தூங்குனான் அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது கேள்வியை வந்து சாமானியமாக எடுத்துக்க முடியாது உண்மையில் தூ மரணம் என்பது தூக்கம்னா நம்ம அது கண்டுபிடிக்க முடியாது மரணத்தை தூக்கம்னு சொல்கிறாங்க தூங்கி எழுது போல் என்னது பிறப்பு வந்து விழுது எழுது தூங்கி வந்து சாக்காடுங்க தூங்குவது போல் தூக்கம் போல் சாக்காடுன்னு சொல்வார் தூங்கி எழுது போலும் பிறப்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்போது மரணத்தை வந்து தூக்கத்துக்கு தான் சொல்கிறாங்க அப்போ தூங்க போனது எப்படின்றத வந்து தூங்கிக்கிட்டு தெரியாது நாம் கூட நான் எப்படி தூக்கம் வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறேன்னு கவனமாக உட்காந்துருது காலை பொழுது பிடிஞ்சிடும் ஏன்னா தூக்கம் வரும்போது உங்களுக்கு தெரியாது தூக்கத்தினுடைய ப்ராசஸ் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா தூக்கத்தை அறிவதற்கு நீங்கள் இல்லை ஆனால் நிச்சயமாக நாம் மரணத்தில் இல்லாமல் போவதில்லை தூங்குவதும் இல்லை ஆத்மா எப்பொழுதுமே அவிலுப்த திருஷ்யம் திருக்கு அவிலுப்த திருக்கு ஏகதிருசம் அப்படின்னு பேர் திருஷி இது வந்து உபதேச சாகசிரியில் சங்கரர் பயன்படுத்தினது சொல்லு லுப்தம் அப்படின்னா கண் சிமிட்டுறது நிமிஷம் நிமிஷம்னாலே கண் சிமிட்டுறது அப்போது விங்க்கு விங்குன்னு என்ன கண் அடிக்கிறது பிளிங்குங்கிறது கண்ணை வந்து சிமிட்டாமல் பார்க்குறது நம்பர் என்னோட ஒய்ஆரி பிளிங்கிங் அப்படின்றாங்க பிளிங்கிங்னா கண் சிமிட்டுறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க பிளிங்குன்னா கண் சிமிட்டக்கூடாது கண் திறந்தே வச்சுட்டு இருந்தால் தான் பிளிங்குன்னு அர்த்தம் விங்க்ங்கிறது மூடி தருகிறது நோ பிளிங்க் நோ விங்க் அது தான் அபிருப்தம் அது திறந்துருக்கணும் அப்படி இல்லை கண்ணு மூடி மூடி தருகிறது இல்லை எப்படி இருக்குது அது சதா சர்வ ஏகதிசி ஒன்றாக இருந்து பாருங்க அதனால் ஆத்மா எப்பொழுதுமே முடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த ஆத்மாவை அறிந்தவன் இறந்த பிறகும் ஞானி இருப்பான் எப்படி இருப்பான் ஏகதிர்சியாக இருப்பான் அநேக திருசி போயிடும் இறந்து பிறகு இப்போவும் அப்படிதான் இப்போவும் ஏகதிர்சி தான் அநேக திருசியை பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அநேக தரிசி அண்ணா இந்த திருசியன்றதை அநேகமாக இருந்தாலும் திருஷியாக நான் என்பதை நான் தெரிஞ்சுக்கொண்ட பிறகு ஏகதிர்ஷி அல்லது ஏக திருக் என்று நான் தெரிந்து போது அது எப்படிப்பட்டதுன்னா அது கண் இமைக்கிறதே இல்லையா ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடலையா அப்போ நம்ம எப்படி சாக முடியும் செத்த பிறகு நமக்கு தெரிய தான் செய்யும் சா அப்படி ஏகதிஷின்னு சொல்லக்கூடியதுனால் தூக்கத்தில் தெரியலையே அப்படின்னு தூக்கத்தில் இருந்ததுனால தான் நான் நல்லா தூங்கினேன்னு உங்களால் சொல்ல முடியுது ஏன்னால் தூக்கத்திலும் ஏகதரிஷி இருக்கிறது அதனால் மரணத்தை கட்டாயம் நாம் அறிவோம் பிறந்ததொன்னே அறியாமல் இருக்கலாம் ஆனால் மரணத்தை கட்டாயம் நாம் அறிவோம் ஏனால் மரணித்த செய்தது நீ அல்ல உடல் உடல் தான் செத்தது நீ சாகவில்லை இதை தெரிஞ்சுக்கும் யாருமே சாக முடியாது செத்தை யார் கடந்து கட்டுறது ஏகப்பட்ட கர்மாவை செய்துட்டு இவன் இல்லாமல் போயிடுவானா கட்டாயம் செய்த கர்மாவை அனுபவிக்க பிறந்தே ஆகணும் அதனால் அதுக்கு அந்த கர்மாவை பலன் தர்ற வரைக்கும் அவன் இருந்தே ஆகணும் கர்மத்தை செய்துவிட்டு நான் சாக மாட்டேன் நான் செத்து விடுவேன் யாரும் சொல்லவே முடியாது யாராலும் சாக முடியாது உடல் செத்ததை நீ சாகாதவன் அறிவாய் என்று நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் நமக்கு நம்ம உடல் செத்ததை உடல் இருந்தே நம்ம பார்க்கலாம் ஒரு பதினாறு நாளைக்கு போயிட்டு வா நம்மளை வந்து பிண்ட தர்ப்பணம் கொடுத்து அமுச்சிடுறது வந்து எண்ணம் தண்ணியை தெளிச்சிட்டோம்னா அப்புறம் ஜலசரீரத்துலேருந்து அந்த வீட்டை விட்டு நம்ம வெளியே போயிடுவோம் அது வரைக்கும் அந்த வீட்டில் தான் நம்ம இருப்போம் அப்பொழுது நம்ம உடம்பை பார்த்து கதறதையும் இருக்கிறதையும் நம்ம கேட்க தான் செய்வோம் ஆனால் நாம் சாவதில்லை நாம் செத்ததை பார்க்க முடியும் அப்படியாவது அறிய வரட்டோன்ட்டு தான் அந்த பதினொன்று நாள் இருக்கும்போது தான் தெரியும் யார் யார் என்ன உருகுறாங்க உடம்புலேருந்து அந்த பொணத்துலேருந்து தாலி உருவிடுவாங்க மோதிரத்தை உருவிடுவாங்க அப்புறம் கொண்டு போய் சவக்காடில் போட்டோம்னாக்கா தங்கப்பல்லு விட்டுந்தான் அந்த அங்கே பணத்தையும் தோண்டி வெளிலேருந்து பல்லு பிடுங்கிட்டு போயிடுவாங்க ஒன்று பயனுள்ள பொருள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க பயனில்லாதது இல்லாதது உங்கள் உடம்பு தான் அந்த உடம்பை எப்படி தோக்கு சுமக்குறோம் என்ன அழகு பண்ணிகிட்ருக்குறோம் மற்ற பிளாஸ்டிக் கூட தொடச்சி வச்சு யூஸ் பண்ணுறாங்க பழைய பால் கவர் எல்லாம் கூட நமக்கு யூஸ் இருக்குது இந்த இந்த கவருக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது இது தகன யோக்கியதை அதனால் தான் தேகம்னு பேர் உங்களுடைய புத்தகத்துலேயே இருந்து சார் அந்த இறந்த பெண் அவர் அவருடைய அனுபவம் சார் அதில் வந்து ஒருத்தர் சொல்லுவார் சத்த பிறகு ஊடகக்குள்ளார் புது பிறகு சொல்கிறது ஆமாம் அவர் அந்த புக்கு படிக்கலையே கரகா ஆட்றவங்க ஆமாம் அதான் இவருக்கு என்ன கேட்குறாரு அவள் வந்து கரகம் ஆடும்போது விவகாரத்தில் இருக்கிறாள் விவகாரங்கிறது அந்த மா மேலம் அப்புறம் மாற்றி அடி என்னாங்க உடனடியாக பீட்டை மாற்றுறாங்க அதை உடனடியாக அவ பீட்டை மாற்றிறாள் அவளுக்கு இந்த கவனமும் இருக்குது ஆனால் அந்த கவனமும் இருக்கிறது அப்போ விவகாரத்துலேயும் கவனம் இருக்கணும் நம்முடைய பரமாத்தியத்துலேயும் கவனம் இருக்கணும் ஆமாம் அது அப்படி வந்துடும் சைக்கிள் ஓட்டுற மாதிரி நமக்கு விவகாரத்தில் கவனம் இருந்து கொண்டு பாரமார்த்திகத்தில் நம்முடைய கவனத்தை இழக்காமல் இருக்கணும் அதனால் விவகாரத்தில் மூழ்கிட்டோம்னு வைங்க பாரமார்த்திகம் நமக்கு கவனத்துலேருந்து போய்டும் பிரச்சனை இல்லை ஏன்னா இந்த பாரமார்த்திகம் தான் இப்போ விவகாரத்தில் இருக்குது அது நல்லா தான் போயிட்டுருக்குது எப்போது இந்த விவகார பாரமார்த்திகத்தை நல்லா தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா விவகாரம் எப்படி இருக்கும் இருக்கும் அப்போது கவனத்தோடு தான் நீ வாழ்ந்துட்டு இருப்பார் அந்த கவனமாக வாழ்கிற வாழ்க்கையே பாரமார்த்திகத்தை ஒன்று காட்டிக்கிட்டே இருக்குது நீங்கள் தனியாக நான் பிரம்மம் பிரம்மம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது நீங்கள் செய்யும் பொழுதே பாதிப்பு இல்லாமல் அவங்க சொன்ன சொல்லி எதுவுமே நினைவில் இல்லை அவங்க சொல்லி முடிச்ச பிறகு அடுத்த மணி நிமிஷம் மறந்துட்டோம் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சிரித்து நம்ம பேசுகிறோம் உனக்கு வைக்கமேலே இப்போ தானே உனக்கு திட்டினேன் அப்படியா மறுபடியும் ஒன்று தடவை திட்டுங்க சார் இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் வந்து சிரிச்சுட்டு அவன் போயிடுவான் அப்படி பண்ணும்போது விவகாரத்தில் என்ன இருக்குது பாரமார்த்திகம் இருக்குது இல்லை அதனால் பாரமாத்திக தனியாக நம்ம யோசிக்க வேண்டியதில்லை விவகாரத்துக்குள்ளே அது வந்துடுற வரைக்கும் பழகணும் ம் அபியாசம் பண்ணணும் இது தான் நிதித்தியாசம் இந்த அபியாசத்தை தனியாக நம்ம பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பப்ளிக்கில் வரணும் இப்போ தியானத்தில் தனியாக உட்கார்ந்து கொண்டு நாம் அபியாசம் பண்ணணும் எப்படின்னா எவன் ஒருவன் உனக்கு துக்கத்தை தருகிறானோ இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் துக்கம் தரத்துக்கு நிறைய கோடி பேரெல்லாம் கிடையாது ரெண்டு மூணு பேர் தான் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேர் தான் அவங்களுக்கு துக்கம் தராங்க மீதி பேர்லாம் என்ன தருது சூரியன் தருதா இல்லை க பொறா தருதா காக்கா தருதா யாரும் தருதில்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு பேர் கூட வேலை செய்கிறவங்களா யாரோ தான் தடுப்பாங்க அவங்க தான் உங்களுக்கு வந்து துக்கம் தராங்க இல்லையா அவங்கள நீ வந்து இல்லாமல் பண்ணணும் இல்லாமல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவன் சொல்கிறது எதுவும் உண்மை இல்லைன்னு நான் எடுத்துக்கணும் அவன் சொல்வது வந்து அதில் எந்த பொருளும் இல்லை இப்போ ஒரு குழந்தை ஏதாவது உளருதுன்னு வச்சுங்க என்ன பொருள் இருக்குது நாம்லாம் என்ன சொல்லுது என்ன சொல்லுதுன்ட்டு அம்மா ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க அந்த குழந்தை நான் என்ன சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்காமல் நீங்கள் பேசிகிட்ருக்கீல்னா மழலையை நாம் என்ன பண்ணுறோம் ரசிக்கிறோம் அதனால் ஒருத்தர் உங்களுக்கு ரெண்டு பேர் தான் போகிறாங்க அவங்க திட்டுறத மழலை குழல் குழந்தை அப்படின்னு சொல்லுங்க எழுது யாழிது என்பர் தம் மழலை சொல் கேட்காதவர் அப்படின்னு இன்றைக்கி ஏதாவது திட்டுங்க அர்ச்சனை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் மனசு வந்துடணும் அது பொருட்படுத்தக்கூடாது அது பொருள் இருந்தால்தான் உனக்கு பிரச்சனை அவங்க வந்து ஃப்ரெஞ்சிலேயோ ரஷ்யாவிலேயே திட்டிருந்தால் உங்களுக்கு எதாவது வருமா அவங்க உங்கள் மொழியில் பேசுன்தான்னா பொருள் வருது அப்போ பொருள் படுத்துவதனால தான் அவங்க துன்பம் பொருள் படுத்தலைன்னா இல்லை சார் எங்கள் மொழியில் தான் அவங்க திட்டுறாங்க அதையும் பொருள் படுத்தாது மழலையினே விட்டுடு அப்படின்னு எனக்கு எங்கள் என்னுடைய டீச்சர் ஒருத்தர் அப்படி தான் சொன்னார் அவர் வந்து எதாவது ஏன் வருத்தமாக இருக்கீங்கன்னா அது மாதிரி சொல்லிட்டார் சார் என்ன மழலை அப்படி தான் விட்டுடு அப்படின்னு சொல்வார் மழலையாக பார்க்க தெரிஞ்சுக்கணும் இப்படி பார்க்கும் பொழுது இதை நிதி தியாசனம் பண்ணி மே உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் சொல்வதை திட்டுவதெல்லாம் ரசிக்கணும் இவ்வளோதான் நான் இன்னும் நிறைய நிறைய இங்கிலீஷ் வேர்டெல்லாம் இருக்குது இந்த பெட்டர் வேர்டு போட்டிருக்கலாமே நீ அந்த ஃபோர் லெட்டர் வேர்டை நீ விட்டுட்டு இப்படி இருக்கே அப்படின்னு எதாவது நம்ம சொல்லலாம் எதையாவது ஒன்று சொல்லி அவனுக்கு நாம் வந்து அதுலேருந்து விடுதலை பெற்றுக்கிறது தனிமறையில் உட்காந்துக்கிட்டு அவங்ககிட்ட விடுதலை பெறணும் அதுக்கப்புறம் நிஜமான போனோம்னா ஏற்கனவே தயார் பண்ணிட்டோம் இப்போ வா வான்னு கூப்பிடுவான் எங்கே பாருன்னு சொல்லுவான் இங்கே தான் திறந்த கதவா இருக்குது அவன் மோதனானா உள்ளே போய் விடுவான் நீங்கள் மூடி வச்சுட்டு இருந்தீங்கன்னா தான் அவன் மோதனானா கதவு உங்கள்து உடையும் நீங்கள் திறந்த கதவாக போங்க யாரெல்லாம் உள்ள யார் திறந்த கதை அவனால் திறக்கிற மாதிரி இருக்கும் தாழ்பால் போடாத கதவு அவன் வந்து மோதனானா கதவு கொன்றும் இல்லை அது திறந்துக்கும் அவன் அவனுடைய ஃபோர்ஸ்லேயே போய் விடுவான் அவனை நம்ம பிடிச்சி தள்ளவே வேண்டியதில்லை அவன் எந்த வேகத்தில் வந்தானோ அதே வேகத்தில் வீட்டுக்குள்ளே போய் விடுவான் ஆனால் கதவை நீங்கள் தாள் போட்டு வச்சிங்கன்னு வைங்க அவங்க அகங்காரங்கிறத ஆட போட்டு வச்சிங்கன்னா நல்லா மோதி உடச்சி தான் போவான் தினமும் நீங்கள் கதவை ரிப்பேர் பண்ணிவிட்டு மறுநாள் போகணும் இந்த திறந்த கதவாக பிஏ ஓப்பன் டோர் ஆர் அஜார் டோர் தட் இஸ் அஜார் அஜார்னால் திறந்திருக்கான திறந்திருக்க மாதிரி தெரியாது அது பேர் கீப்பிங் அஜார் அப்படின்னு அர்த்தம் சொல்லுங்கள் சார் குழப்பமான மனநிலையை கொண்ட அர்ஜுனன் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுடைய பெரிய படையை விட்டுவிட்டு கிருஷ்ணன் மட்டும் எப்படி தேர்ந்தெடுத்தார் இப்போது அவர் வந்து நல்லவராக இருந்ததுனாலையா அல்லது வேறு ஏதாவது காரணம் இருக்கா இப்போ நம்மளுக்கு வந்து உலகிகளில் வந்து கிருஷ்ணர் மாதிரி நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு குழப்பம் வந்து வந்துச்சு கலோ கேக்கத்தில் அப்போது நம்ம யாரை வந்து கிருஷ்ணராக தேர்ந்தெடுத்துக்கோ நம்ம நல்ல ஒரு ஃப்ரெண்ட் வேணும் இல்லை இப்போ நீங்கள் வந்து கிருஷ்ணர் மாதிரி நான் அந்த அந்த இருந்து நம்மளுக்கு சொல்கிறீங்க உலக மக்கள் நிறைய பேருக்கு அது மாதிரி கிருஷ்ணர் மாதிரி கிடைக்கல இப்போ அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அர்ஜுன்கிட்ட விவேகம் இருந்தது எது நித்தியம் அனித்தியம்னு தெரிஞ்சுக்கிறான் அந்த அளவுக்கு விவேகம் இருக்குது அவன் வந்து ஒரு அதிகாரியாக இருந்ததுனால்தான் பகவத்கீதை அவருக்கு கொடுக்கப்பட்டது அவன் அதிகாரி ஆன பிறகு தான் கொடுத்தார் அதுக்கு முன்னாடி அவன் அதிகாரி ஆகிறது வேண்டிய தகுதியை அவன் பெற்றுக்கிட்டு இருந்தான் அவன் புரிஞ்சுட்டா இப்போ வேகம் இருக்கிறதுனால தான் ஒரு படைக்கலம் அதுக்கு பலமாக அதை பயன்படுத்துறதுக்கு பலமாக ஒரு ஏகே செவன் அல்லதோ அல்லது வந்து ராக்கெட்டோ அல்லது சப்மரேனில் இருக்கக்கூடிய இந்த டார்பீடோன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருந்தாலும் அந்த ஆயுதத்துக்கு பலமாக அல்லது அதை பிரயோகிக்கிறன்னு பலமாக ஆமாம் அந்த ஆயுதமே அவனை கொண்டாலும் கொண்டு இல்லை அப்போ ஆயுதத்துக்கு நம்ம கேட்குறத விட அந்த ஆயுதத்துக்கு உடையவனே மாயை தான் ஆயுதம் அதாவது வந்து துரியோதனை வாங்கிட்டு போயிட்டான் மாயாவி நீ இருக்கிற நீ தானே அதை வந்து மேனிப்புலேட் பண்ணுறவன் நீ அந்த அந்த வைஷ்ணவி அந்த வைஷ்ணவி அவருடைய அந்த அந்த இந்த படைக்கலம் இருக்குது இல்லையா அவங்களுடைய ஏழு அக்ரோனியம் அவர் கொடுத்தார்ல சைன்யம் அந்த கிருஷ்ணனுடைய சைன்யம் அந்த சைன்யம் யார் கண்ட்ரோலில் இருக்குது ஆமாம் அவனுக்கு சண்டை போட தான் வந்திருக்காங்க கிருஷ்ணன் எதிரில் இருந்தாருனாக்கா அவனுக்கு யாருக்கு சண்டை போடுவான்னு நினைக்கிறீங்க கொஞ்சமாவது அறிவு வேண்டாம் கிருஷ்ணனே எதிரில் நிற்கும்போது தளபதியும் அங்கே இருக்கிறாரு போர் வீரர்கள் இங்கே இருக்கிறாங்க அவனை வந்தால் செய்வாங்களா அவங்க அவன் கற்றுக் கொடுத்தான் அவனை அடிக்க முடியாது அவன் சோறு போடுறேன் பைத்தியகாரனாக இருக்கிற இந்த இதுதான் விவேகமே இல்லை அது எத்தனை கோடி பேர் வந்து கிருஷ்ணன்கிட்டே நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் அவங்க கிருஷ்ணனுக்கு எதிர்த்து போட மாட்டாங்க அவர் அங்கே நிற்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ப ஆள் எதிரில் இருக்கிற அவர் நிற்கிற இடம் தான் ஏன் நம்ம இடம் நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் இவங்க திரும்பி அடிப்பா அது நடந்துருக்கும் இது தான் இந்த விவேகம் இல்லை அப்போது அந்த விவேகம் அவருக்கு இருந்தது நித்யா நித்தியவஸ்து இது அனித்தியமான பொருளை நாடி அவன் போனால் நித்திய வஸ்துக்காக பகவானை நாடி இவன் வந்தான் அந்த நித்திய அனித்திய வஸ்து விவேகம் அவங்ககிட்ட இருந்ததுனால அர்ஜுனன் ஞானம் பெருகு தகுதியானான் உண்மையிலேயே கிட்டே இருக்கக்கூடிய அவங்க சொந்த சைன்யமே கூட அவங்க நாட்டை காப்பாற்றணும் இந்த துரியோதனை காப்பாற்றணும்னு சண்டை போட்டிருப்பாங்க அவங்க மனசெல்லாம் எங்கள் தர்மத்து மேலே தான் இருந்தது நம்ம செய்த அதர்மங்கிறதுனாலே அதுவே பலவீனமாக இருந்தது ஒருத்தனை குத்தணும்னு போகும்போது கையை இருக்காது என்னை கொள்றா இவனுக்காக சண்டை போடுறேன்ல என்னை விட்டு வைக்காத நீ கொன்னுட்டு போகணுன்னு தான் அவன் சொல்லுவான் அதனால் கொஞ்சம் பேரை வச்சுட்டே அர்ஜுனன் ஜெயிக்க முடிஞ்சது காரணம் இவங்க வேணுமுன்னே போய் அவங்க செத்த போனான் இவங்க கிட்டே இருக்கிறதுக்கு விடுதலையை நீ கொடு அர்ஜுனனால் கொல்லப்பட்டேங்கிற பெருமையாதுன்னு இவங்க கிட்ட ஏவல் வேலை செய்தேங்கிற கெட்ட பேர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அவன் இருந்திருப்பான் அப்போது பலவீனம் என்கிற தர்மம் தானே ஜெயிக்குது இதிலேந்தான் நமக்கு தெரிஞ்சுக்கலாம்ல துரியோதனனுடைய பலம் என்ன அவனுடைய தலம் அறியாமை தான் அவனுடைய பலமே அதுதான் அவனுடைய பலவீனமாக இருந்தது சரிங்க இன்னொரு மூணு நிமிஷம் தான் இருக்குது நம்ம பூர்த்தி செய்துக்கலாமா ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதத்யதே பூர்ணசிய பூர்ணம் ஆதாய पूर्णम् एव वसिष्यते ॐ शान्ति शान्तिशान्तिः हरिः ओं श्रीकृप्यो नमः हरिः ओम्